க்ஷீரசமுதிரராஜதனீரங்கதாமீஸ்வரீ தாசீ பூதசமஸ்தேவனிதாய கிராம மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்து நம்ம ஜில்லாவுக்கே கலெக்டரான கலெக்டர் அஸ்வினி அவர்கள் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வர்றது நம்மளோட அதிர்ஷ்டம். விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரணி திடல்ல கலெக்டர் அஸ்வினி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளது. கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் பார்த்து விடுங்க. எங்க தள்ளாதீங்கப்பா, பொண்ணுங்க அது. விடுங்கப்பா அஸ்வினி. டாடி கலெக்டர்மா, இந்த உனக்கு வாங்குறப்ப மாலையத்தா இருந்துச்சு, இவங்க தள்ளி விட்டதுல நாறு தான் மிஞ்சிச்சு. மாலை நீங்க எனக்கு போடுறதா? என்ன கலெக்டர் ஆக்கின எங்க அப்பாவுக்கு நான் தான் மாலை போடணும். ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு, அதுவும் இந்த சின்ன வயசுல ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகுறதுன்னு சொன்னா அது சாதாரணமான விஷயம். எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அது அற்புதமான சிலையா மாறுறதுக்கு காரணம் அந்த சிலையை செதுக்கின சிற்பியோட கைவண்ணம் தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால அஸ்வினிங்கிற கலெக்டர் செதுக்கின அஸ்வினியோட தகப்பனார் திரு சுந்தரராமூர்த்தி அவர்களுக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரும். அப்படிப்பட்ட சுந்தரராமூர்த்தி அவர்களுக்கு நம்ம கிராமத்து மக்கள் சார்பா கலெக்டர் அஸ்வினி அவர்கள் இந்த சின்ன பரிசை வழங்குவார்.
எதுக்குங்க இதெல்லாம்? வாங்கிங்க சார். என்னோட கப்பு தந்துருங்க. என் கப்பு போட்டு அழிங்க. என்கிட்ட தந்துருங்க. சதாசிவம், என்னாச்சு என்னாச்சு சார்? சார், மறுபடி முருங்கை மரத்துல ஏறியாச்சா? பட்டணத்துல படிக்கிற உங்க பொண்ணு கலெக்டர் ஆகி திரும்பி வர்ற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டா, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு கையால பெரிய வெகுமதி கொடுத்தாங்க. கைதவரி கிழ வந்துச்சு. கொஞ்சம் ஏரியா, ரேட்டு பேசிக்க வேண்டாம். ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க சார். ஏறுங்க. நீ எங்க வர? கூலி தான் கொடுத்தாச்சு. இல்ல, நான் கூலிக்காரன் இல்ல, அவன் டிரைவரும் இல்ல. நான் 400 ஏக்கருக்கு சொந்தக்காரன். இந்த கார் நம்மளுதான், அவன் என் தம்பி. அது இருக்கட்டான். கண்ணைய சின்னங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெரிய மனுஷங்க நாங்க தான். என்னங்க அது? சொல்லுங்க. உங்களுக்கு முன்னால இருந்த ஆபீசரோட சமாதிங்க. அது என்னவோங்க, அவன் எங்களோட ஒத்தே வரலீங்க, அதனால சமாதி கட்டிட்டோம். டென்ஷன் பட வேண்டாங்க. அங்க பாருங்க, அவனுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் இருந்துங்க. அது என்னவங்க, அவனை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. பொண்ணுக்கு கல்யாணம்னாங்க, கூடு கட்டி கொடுத்தாரு நம்ம அண்ணன். நல்லா புரிஞ்சுதுங்களா? எங்களுக்கு பிடிச்சா இதுங்க, எங்களுக்கு பிடிக்கலன்னா அதுங்க. உங்களுக்கு எதுங்க? அண்ணன் ஒரு கோவில் என்ற திஷ்டி, தம்பி ஒரு தீபம் என்றோ. கதை முடிஞ்சிடுச்சு சார். இன்னைக்கு வந்த புது ஆபீசரை கூட கண்ணை என்ன சிலையின விலைக்கு வாங்கிட்டானுங்க. இவங்க வதங்கி போன முகத்தோடையும் வாடி போன மாலையோட அங்கிருந்து நடந்தே வர்றாங்க சார். இனி இந்த ஊரை காப்பாத்துற தெய்வம் யாரு? போஸ்ட். அதோ வந்துட்டாடா என் பொண்ணு. அதனால தான் பட்டணத்துல ஐஏஎஸ் படிக்க வச்சிட்டு இருக்கேன். இருங்க மகாலட்சுமி, பொண்ணுகிட்ட மணியாட்டம் வந்திருக்கு பாரு. ராஜேஸ்வரி, சீக்கிரமா அப்பா கூப்பிடுறாரு. எங்க அப்பா கூப்பிடுறாரு, போங்க போங்க. அட முட்டா பசங்களா, நம்ம கிட்ட பணமும் செல்வாக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களையாவது பெரிய படிப்பு படிக்க வைக்கணும். அதை என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கங்க. ஊர்ல படிக்கிற பொண்ணு இவ்வளவு பணம் எப்படி அனுப்புதுங்க? உனக்கு என்ன டவுட்? உத்தியோகம் செஞ்சுட்டே படிச்சிட்டு தெரியுமா? பேங்க்ல பெரிய கேஷியர். அவளை சுத்தி எப்பவும் கூட்டம். எனக்கு முதல்ல கொடு, எனக்கு முதல்ல கொடுன்னு போட்டு மொச்சு எடுத்துறாங்களாம் தெரியுமா? என்ன கேவி, உனக்கு இந்த வயசுல கூட சினிமா கேக்குதா? கொஞ்சம் இரு, உனக்கு ஒரு நல்ல ஜோடி ஏசுன்னு வர. லேடிஸ் பக்கத்து சீட், லேடிஸ் பக்கத்து சீட், 5 ரூபாய் 10 ரூபாய், 5 ரூபாய் 10 ரூபாய், ஒரு டிக்கெட் தான் கீது. லேடிஸ் பக்கத்து சீட்டா? எனக்கு டிக்கெட் எங்க எங்க எங்க? செக்ஸ் குறைஞ்சு போனதால இத விட டிவியே பெட்டர்னு எல்லா ஜென்ஸ் வீட்லயே செட்டில் ஆயிட்டாங்க. நாட அலங்கார் ஏசி சைலண்டா வர. எங்க அக்காவே மாமாயும் தீபாவளிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஓ டீர் ராஸ்கல், வீட்டு ப்ராப்ளத்தை டியூட்டில சொல்லாத. யக்கா டீட்டிங் டாக் ஸ்டார்ட் ஆயிச்சு. அஸ்வினி போய் பாத்துட்டு வரலாம். வா வா வா.
பஸ் வைக்கணும் பரிசு பரிசு கட்டிரி பிளேடு கையில் உண்டு காரில் பஸ்ல வேலை உண்டு நிமிஷத்தில் ஜெயப்படி செய்வோம் கோட்டை சென்ட்ரல் நம் வீடு ஹோட்டலில் யோசி சாப்பாடு டோட்டல் டவுனே நாம் தாண்டோ செய்ய புத்தி வேணுண்டு இரவை காட்டி திருடி போக டெக்னிக் வேணுண்டு ஒரு 500 ரூபாய் கொடுங்க 10 நிமிஷத்துல அதை டபுள் ஆக்குறேன் இது என்னது இல்ல என்னது நான் தான் முதல்ல பார்த்தேன் 100 ரூபாய் தரேன் கொடுத்துரு 200 ரூபாய் தரேன் நான் உனக்கு 500 ரூபாய் தரேன் சரி நீயே வச்சுக்க எதுவாக இருந்தாலும் விட மாட்டோம் சீட்டிங் செய்ய புத்தி வேணுண்டு திறமை காட்டி திருடி போக டெக்னிக் வேணுண்டு சைக்கிள் தூக்கிட்டு போறாங்க ஓ சைக்கிளா ஆமாங்க உன் பேர் என்ன அட்ரஸ் சொல்லு உங்க அப்பா பேரு இதெல்லாம் சொல்றதுக்குள்ள அவன் பாரினுக்கே போயிடுவாங்க கரெக்ட் இங்க இருக்கிறதுல ஒரு நல்ல சைக்கிளை பாத்து கொடுங்க அவரை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு வரேன் என் சைக்கிள் எடுத்துட்டு போங்க மேடம் குட் நீ ஃபியூச்சர்ல சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவா சீட்டிங் செய்ய புத்தி வேணுண்டோ திறமை காட்டி திருடி போக டெக்னிக் வேணுண்டோ 64 தலையில் அது ஒன்று அவசியமானால் தாயெல்லாம் நிலவச்சு வைக்கணுண்டோ அண்ணன் ஒரு கோயில் என்றால் தம்பி ஒரு தீபம் என்றோ நடு ரோட்ல என்னடா இதெல்லாம் அப்படி சொல்லாதண்ணே எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஒரு அண்ணன் அண்ணன் ஒரு அங்க பாத்தியாடா நம்ம வரன்னு தெரிஞ்சிருந்த ஒருத்தன் கூட எந்திரிக்கல போறோம் போக்குங்க அங்க பாருங்கண்ணே வணக்கம் 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 எனக்கு எதுக்கு என்னங்க இது நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி கொண்டு வந்திருக்கீங்க நான் எதுவும் செய்யலையா உங்க சார்பில் மந்திரியையும் எம்பியையும் எம்எல்ஏயும் விடாம பின்னாடியே சுத்தினேன் நம்ம நேரம் நல்லா இருந்துச்சு அவங்க சாங்ஷன் பண்ணாங்க அந்த ஃபேக்டரி பத்திட்ட நம்ம ஊர் முன்னேறிடுங்கடா என்ன இப்படி கேக்குறீங்க உங்க புள்ள குட்டிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஊர் நல்லபடியா முன்னேறும் இனி உங்க பொண்டாட்டி தாலி அடமான வச்சு அடிமையா வாழ வேண்டிய அவசியமே இல்லை
ஏய், சிட்டில இருக்கிற பாதி பேர் மோசம் பண்ணி இந்த ஹோட்டல கட்டி இருக்க. என்ன மோசம் பண்ற தெரிய எவனுக்கு இருக்கு? ப்ளீஸ் கம். புட் தி போன். ஹலோ சார். யார் நீங்க? இவர் மிஸ்டர் சோப்லாங்கி. அவரோட பையன் பாப்லாங்கி. அவரோட பையன் கீப்லாங்கி. ஆப்பிரிக்க ராஜாக்கள் இங்க பொண்ணு பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்னது இவ்வளவு சின்ன பையனுக்கு பொண்ணு? அவனுக்கு பொண்ணு தேடல, இவருக்கு. அவங்க நாட்டு பணம் நம்ம நாட்டுல செல்லாது இல்ல, அதனால படத்துக்கு பதிலா டைமண்ட்ஸ் குடுக்கறாரு. சப்பச்சி சாப சப்பச்சி சாப. பரவல பரவல விடுங்க. என்ன சொல்ற? உங்க காது பாக்க அழகா இருக்கு, கடிச்சு தின்னுறேன்னு சொல்ற. அம்மாடியோ, டேய் பையா, முதல்ல இவங்க ரூம் கழிச்சு போ, அப்புறம் எதுக்குலயா போ போ. ஐயோ, சப்பச்சி சாப சப்பச்சி 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 சாப. ஓவர் ஆச்சு. ஆமா, இது நிஜமான வைரம் தானே? ஆமாண்டா மொட்டை, நான் வைரங்களை வாங்கி விக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அது அசல் கிம்பர்லி வைரங்கள். என்கிட்ட மட்டும் 25,000 ரூபாய் பணம் இருந்தா 50 லட்சம் ரூபாய் வைரங்களை வாங்கியிருப்பேன். ரிசர்வ் பேங்க் நம்பர் என்னங்க? டைமண்ட்ஸ் கொடுத்துட்டு பணத்தை வாங்கணும். அம்மா அம்மா, அந்த வைரம் மொத்தத்தை என்கிட்ட தந்துரு, அவங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். இது என்ன வைரங்கள் நினைச்சியா? பால்ல போட்டு சாப்பிடுற கல்கண்டு நினைச்சியா? வேணும்னு சொல்ற, இது என்ன மளிகை கடை நினைச்சியா? புது ஆபீசர் வந்திருக்காருல, போய் அவர்கிட்டயே கேப்போம். கேப்போம் என்னையா? கால நேரத்துல கும்பலா இங்க சேர்ந்துட்டீங்க. நீங்க என்னமோ சுகர் ஃபேக்டரி வரும்னு சொன்னீங்க. அந்த கண்ணை என்னடா, அந்த இடத்துல ஃபேக்டரி கட்ட கூடாதுன்னு தகராறு பண்றாரு. அதோட அந்த இடம் அவர் தங்கச்சி மகாலட்சுமி பேர்ல இருக்குதா? அவன் தங்கச்சி மகாலட்சுமி யாரு? என் பொண்டாட்டி. அது சரி, இந்த நிலமெல்லாம் அவனுக்கு எங்கேந்தே வந்துச்சு? உங்க வாயில வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்சதெல்லாம் தங்கச்சி பேர் மேல எழுதினான். அதை ஊர் ஜனங்க உபயோகத்துக்காக நான் ஃபேக்டரி கட்ட கொடுத்தேன். உரிமையா இருக்கையா? புது ஆபீசர்ட்ட சொல்லி அவன் வாழை நறுக்கி போடுறான். வணக்கம் சார், இது சுகர் ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட ஃபைலு. முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. பேனா பேப்பர் எடுத்துட்டு உட்காருங்க. அப்படியா, சொல்லுங்க சார். இந்த ஊர்ல கொய்யா பழம் கிடைக்கும்ல? கொய்யா கிடைக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு எங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்க. எங்க மாமா வந்திருக்காரு. அப்படியே டவுனுக்கு போய் கேஸ் சிலிண்டர் ஒன்று வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் சார், அந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்கேன் சார். நீங்க ஃபேக்டரி வேலையை பாருங்க சார். வண்ணம் துவைக்கிற வேலையை செய்யணும், கழுத சுமக்கிற வேலையை செய்யணும் சார். ஆயை முட்டு பாயிருது. ஏய் போ போ சார், சுகர் ஃபேக்டரியில கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கு சார். ஆ, 3 நாள் ஜாலியா லீவ் எடுத்துக்கியா? நீ ஆபீஸ்க்கு வரட்டு தேவையில்ல. கிட்ட இருந்து என் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற வேலையை பாரு. வீட்டுக்கு சுண்ணாம்பா? அப்ப இந்த வேலையை எப்ப பாக்குறது? ஷட் அப். எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ போய் நான் சொன்ன வேலையை செய். அதோட விடல, மத்தியான 1 மணிக்கு. ஐயோ ஐயோ, பாத்திரம் கூட தேக்கி வச்சிட்டியா? அற்புதம். அது மட்டும் இல்ல, எந்த ஃபேக்டரிய திறந்தா சுந்தரராவ் மூர்த்தி தலையில கொம்பும் ஜனங்க கையில பணமும் முளைக்குமோ அந்த ஃபேக்டரிய நிரந்தரமா மூட வைக்கணும். அதோட ஜனங்க தவிச்சு நின்னு கையில காசு இல்லாம அவன் பொண்டாட்டிய கூட கொண்டு வந்து என்கிட்ட அடமான வைக்கணும். அதுக்கு நிறைய செலவாகும். எவ்வளவு? 3-0. 3-0. அதுக்கு முன்ன 2-0. 0-க்கு முன்னாடி 9. அம்மடியோ, 9 லட்சங்களா? சின்ன ஆபீசர்ல இருந்து பெரிய ஆபீசர் வரைக்கும் தலைக்கு 1 லட்சம் தள்ளினா தானே வேலை நடக்கும். ஆனா என்ன இது, அவன் 2 தடவை அழுத்திட்டு 9 லட்சம் சரின்னு சொல்றியா? இதுல 3 தடவை அழுத்தினா 30 லட்சம் லாபம்னு அர்த்தம். நீ புரசீடியா? என்னடா இது, விஸ்கி குடிச்சல்ல சுகர் இறக்கத்தான்?
தெரிய மாட்டேங்குதா உங்ககிட்ட? என்னாச்சு? ஊசி இருக்குடா. சொல்லுடா, சந்திரசேகர் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு தெரியாது. சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. அவ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனை உயிரோட விட மாட்டேன்டா. உண்மை சொல்ல, அவன் எங்க இருக்கான்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவனை சந்திச்சது, இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது. சொல்லாத, விட்டுடுமா? இவன் செத்தலகத்துல போறான். அந்த சந்திரசேகர் கிட்ட போய் சொல்லு, அவனுக்கு சாவு ஏன் கையால தான் வரும். ஒரு ஃபில்டர் வெல்ஸ் பாக்கெட் கூட. எவ்வளோச்சியா? 17 ரூபாய் சார். 100ல 17 போனா எவ்வளவு? 83 ரூபாய் சார். மீதி பணத்தை கூட தரேன் சார். இந்தாங்க. அப்புறம் சார், 100 ரூபாய் கொடுக்கவே இல்லையா? ஏண்டா, கூல் ட்ரிங்க்ஸ்ல பிரவுன் சுகரை மிக்ஸ் பண்ணி விக்கிற எங்கிட்ட பணம் கேக்குறியா? சிகரெட்ல கஞ்சா தூள மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு 83 ரூபாய் லஞ்சம் கொடுக்கறியா? எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். எப்ப வேணாலும் என் கடைக்கு வாங்க சார், என்ன வேணாலும் எடுத்துக்கங்க சார். என்ன என் செகண்ட் செட்டப்பையும் தவிர? ஏண்டா, நீ என்ன சொல்ல வர்ற? ஓமோர கட்டைக்கே செகண்ட் செட்டப் இருக்கு, எனக்கு இல்லங்கறியா? 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 விட்டுருங்க சார். உன் டைம் நல்லா இருந்ததால பொழைச்சுக்கிட்டேன். டைம் நோட ஞாபகம் வருது. வாட்ச் வீட்டுல வச்சுட்டேனே. 5 ரூபாய் கொடுங்க சார். 5 ரூபாய் எதுக்குட? ஒரு அடிக்கு 1 ரூபாங்கிறது நம்ம அக்ரிமெண்ட். மொத்தம் 5 அடி. 5 ரூபாய் கொடுங்க சார். ம், சரி. இந்த டேக் இட். ஹலோ, அவர் வீட்ல இல்லீங்க, அதனால தான் வந்தோம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. குட். நீங்கள யாரு? ஐ அம் கிரண் பேடி அண்ட் ஹிஸ் ஹர்ஷத் மேத்தா. யா, கிரண் பேடியா? அதாவது இவங்க வைஜெயந்தி ஐபிஎஸ். உங்க வீட்டுக்காரரு? இதுதான்டா போலீஸ். ஹலோ சுப்பி, நான் தான். பாத்ரூம்ல வாட்ச் மறந்து வச்சிட்டேன், எடுத்து உள்ள வைமா. ராங் நம்பர், போன பைடா. கொஞ்சம் எவ்ளோ பிஸி. சியோ, கதவு மூடிக்கமா? சிட்டில எங்க பார்த்தாலும் திருட்டு பயம் அதிகமா இருக்கு. சுபி, சுப்ரி, என்ன மன்னிச்சிருங்க. என்னடே, என்ன பண்ண? இது வரைக்கும் உங்களை பத்தி குறைச்சல் அடப்பட்டு சாமா விளக்குறதுல இருந்து சாணி தெளிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் உங்களை செய்ய வச்சேன். அந்த கிரண் பேடி வந்து உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன, டெல்லில இருந்து டைரக்டா கிரண் பேடியா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படின்னா நார்த்ல கூட நம்ம புகழ் பரவிடுச்சு போல் இருக்கு. இனிமே நமக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அடி பைத்தியக்காரி, வந்தவங்களுக்கு ஒரு கப் காஃபி டீ ஆது குடுத்தியா? வேண்டாம், டைம் இல்லன்னு வெறும் கப்பையும் சாசரியும் வாங்கிட்டாங்க. கப்பையும் சாசரியும் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க, அவங்களோட ஹர்ஷத் மேத்தா கூட வந்திருந்தாரு. ஹர்ஷத் மேத்தா வந்திருந்தானா? அவ என்னமா வாங்கிட்டு போனா? வாட்ச், மோதிரம், செயின் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. பொத்தாலிய கூட கேட்டிருப்பானா? அப்படியே கரெக்டா சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷப்படே. டே நாமலிங்கம் சார், வாடாங்க. அடே கிரண் பேடி, நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தாங்க? பாரு, கேன அப்படி நிக்கிற, உனக்கு இது திருப்பி இருக்குதா? ஹர்ஷத் மேத்தா நம்ம வீட்டுக்கு ஏண்டா வரணும்? அட போறோம். என்னமா நிக்கிற? அவங்க வந்து கேட்டா மோதிர வாட்டி ஜெயில குடுத்துறதா? கிரண் பேடி வந்து கேட்டா குடுக்காம எப்படிங்க இருக்கிறது? ஆமாமா, கிரண் பேடி வந்து கேட்டா நீ எப்படி குடுக்காம இருக்க முடியும்? அது கிரண் பேடி இல்லடி, யாரோ 420 இருக்கணும். 420 இருக்கணும். 420 இருக்கணும். மாமாவின் தீபாவளிக்கு கூட்டிட்டு வரணும். உங்க அக்காவுக்கு செயின், மாமாவுக்கு வாட்ச். இது நான் எப்படி? இத நான் கடனா தரலடா, உன் அக்காவா நான் தரேன். இந்த எல்லாரும் அங்க போய் கை நாட்டு வைங்க. ஐயா, அந்த பசங்க கிட்ட கரெக்டா கை நாட்டு வாங்க. சின்ன பிள்ளைங்க கிட்ட இருந்தா அண்ணா, இவங்க மைனருங்க, இவங்க கை நாட்டு செல்லாது. எங்களுக்கு தெரியாதடா, இவங்க கிட்ட இப்ப கை நாட்டு வாங்குறது
இவங்க ஆசை இப்ப அமுக்கிறதுக்காக இல்ல, பழக்கப்படுத்தி 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 அதுக்கப்புறம் அடிக்கலாம்னு. அண்ணன் ஒரு கோவில் அவன் பெண்டவன் வாயில். அண்ணா உங்க மச்சினிச்சு வந்துட்டா, அண்ணி கூப்பிடுறாங்க போல இருக்கு. வரேன்னு சொல்லுடா. உடம்புல துணியே இல்லனால நீ அழகா தாண்டி இருக்க. வைக்கிற இடத்துல டைரக்டா வந்துட்டியா? கப் அடிக்குது. அந்த வாசனை என்னது இல்ல, உன் மச்சான் ஓடுது. இந்த நேரத்துல இதுவரை பார்த்து. ஏய் ராஜு, நில்லுன்னு சொல்றல்ல. மாமா, உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் நடுவுல பச்சை புள்ள பட்ட கூட அது பத்தி எரியும். இன்னும் ஏன் இப்படி பின்னால சுத்துறீங்க? உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அவசியம் ஏற்பட்ட உனக்காக நான் எல்லாரையும் ஒதுக்கிட்டு வந்துருவேன். ஆமா, எங்க அப்பாவும் சேர்த்தா சொல்றேன். கத்தாத, நீ அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யறங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா நான் எப்பவும் ஓம் விஷயத்துல தலையிட்டதே கிடையாது. எதுக்காகனா இது ஓம் வீடு, ஓம் பணம், ஓ இஷ்டம். இதுவும் அதே மாதிரி ஏன் காதல், ஏன் மேரேஜ், ஏன் இஷ்டம். உன்னை கொன்னுடுவடா. சும்மா டென்ஷன் ஆகாதே, ஏற்கனவே உனக்கு பிபி. நீ உன் பிள்ளைய கொலை பண்ணாலும் அவன் பாடியில இருந்து எழுந்திருச்சு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? அந்த சுந்தரராமூர்த்தி இதுக்கு ஒத்துக்கணும்ல. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, மாப்பிள உனக்காக வாழ்ப்பழம் கொண்டு வந்திருக்கேன். நீயே தின்னு. நான் திங்கிறதா? மருமகள உனக்காக பட்டுச்சல வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் அக்கா அக்கா தான். நமக்காக காபி கொண்டு வந்திருக்கு. என்னடா அது, நடக்காத கல்யாணத்துக்கு எல்லாம் நல்ல சகுனம்தான். மாமூய் மாமன் காபி சாப்பிட்டு இருக்காரு. வந்த விஷயத்த சொல்லுங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன் மாமா. உங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க போறோம். ஆமா லட்சுமி அக்கா, எங்க பையனும் உங்க பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. இந்த கல்யாணம் நடந்தா பிரிஞ்ச நம்ம ரெண்டு குடும்பமும் ஒரு குடும்பம் ஆயிடும். அவசரப்பட்டு ஆமான்னு சொன்ன பொண்ணோட வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவராயிடும். லவ் பண்றவங்களை பிரிக்கிறது தப்பு லட்சுமி அக்கா. கல்யாணம் பொண்ணோட கழுத்துல விழ போறது மஞ்ச கயிறு இல்ல, தூக்கு கயிறு. அது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டல்ல. எல்லாம் கையில தான் இருக்கு லட்சுமி அக்கா. இது உண்மைதானா? அவரை நான் விரும்பினது உண்மைதான். ஆனா இந்த கல்யாணத்தை நிச்சயிக்க வேண்டியது அப்பாதான். ராஜேஸ்வரி, கௌரவமான குடும்பத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி காரியம் செஞ்சது முதல் தப்பு. அதுலயும் கண்ணையும் மகனை காதலிச்சது அதோட தப்பு. செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது நாள் வரை என்கிட்ட மறைச்சு வச்சியே, அது எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. இருந்தாலும் பிள்ளைங்களோட விருப்பு வெறுப்புக்கும் ஆசைகளுக்கும் மதிப்பு கொடுக்கிற தகப்பனா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். உனக்கும் பிபி இருக்குல்ல? அது சரி, இந்த கல்யாணம் நடந்தா என் பொண்ணுக்கு ஏதோ நடக்கும்னு சொன்னே இல்ல? அது மாதிரி யாரா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க மாட்டேன். இனி பேச வேற ஒண்ணும் இல்லையே, முகூர்த்த நாள் குறிச்சிடலாம். ஆண்ட்ராய்ட் ஓகே தானே? பண விஷயத்துல பிரச்சனை வந்தா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படி எல்லாம் வராது. பாத்து நடக்க. அப்பா, யார் இவங்க? கஸ்டமர்ஸ் மேடம். இவங்க வீட்டை ஹோட்டல் நடத்த வாடகைக்கு கொடுத்திருக்காங்க. ஹோட்டல்காரன் வாடகையும் தரல, அந்த வீட்டையும் காலி செய்யல. அதனால நாங்க காலி செஞ்சு கொடுத்துறோம்னு சொல்லி 5000 கான்ட்ராக்ட் பேசி கூட்டிட்டு வந்தேன். அப்படினா என்ன ஒரு ரவுடியா மாற சொல்றியா? அப்பா, ஏற்கனவே இது குளிர்காலம், ஒவ்வொரு பையனும் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுட்டு நடக்கறான். பிக் பாக்கெட் அடிக்கவே முடிய மாட்டேங்குது. எங்க பொண்ணோட படிப்புக்காக தான் வீட்டை வாடகைக்கு விட்டோமா. இங்க பார் தாய், நாங்க எல்லாரும் நீ நல்லா படிச்சு பெரிய ஆபீசர் ஆகுறவனு கனவு கண்டுட்டு இருக்கோம். கலெக்ஷன் செய்ய தெரியாத இந்த சுந்தரராமூர்த்தி சாரு பொண்ண கலெக்டர் ஆட்டணும்னு இருந்த ஆஸ்தி எல்லாத்தையும் அடமானம் வச்சிட்டாரு. இனிமே அடமானம் வைக்கிறது உங்க அப்பா கிட்ட ஒண்ணும் மிச்சம் இல்லமா? அந்த பொண்ணை பத்தி எவ்வளவோ கனவுகளை சுமந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையே அந்த பொண்ணோட படிப்புலதான் இருக்கு. ஆமாமா, உன்னதான் நம்பி இருக்கோம். உங்க வீடு எங்க இருக்கு? என்ன வேணும் சார்? லிஸ்ட் அவுத்து விடு. ஜிஞ்சர் சிக்கன், சிக்கன் ரோஸ், சிக்கன் பிரியாணி. ஒவ்வொரு பிளேட்டா எடுத்து விடு. நில்லு, இன்னும் என்ன இருக்கு? மட்டன் பிரியாணி, மட்டன் ரோஸ், மட்டன் கறி, எல்லாத்துலயும் ஒரு பிளேட் கொண்டா. நில்லு, இன்னும் என்ன இருக்கு? இட்லி, வடை, உப்மா, பூரி. ஒவ்வொரு பிளேட்டா அடிச்சு விடு. நில்லு, இன்னும் என்ன இருக்கு? நான் இருக்கேன் சார்.
உன்னை வேற வச்சு பார்சல் கட்டு. செங்கல் டீ சார், இது எல்லாத்தையும் சாப்பிட உங்க வயிற்றுக்குள்ள இடம் இருக்கா? என் வயிற்றுல இடம் இருக்கு, இங்க வைக்க இடம் இல்லைன்னா இன்னொரு டேபிள் கொண்டு வந்து சேர்த்து போடு. சார் பில், இன்னும் என்ன இருக்கு? எல்லாம் காலி. அதான் ஏப்பம் விட்டீங்களே, ஹோட்டலை மூட போறோம். அம்மாடி, கொஞ்சம் சாப்பிட்டதுக்கே 3 ரூபாயா? ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஓய், நான் ஹோட்டல் யா இது? இது என்ன 5 ஸ்டாரா 25 ஸ்டாரா? எந்த ஸ்டார் இல்ல, என்ன விஷயம்? ஒரு டீக்கு 300 ரூபாய் பில்லு போடுறீங்களா? சாரி, பில்லு மாறி போச்சுங்க. அந்த 300 ரூபாய் பில்லு அந்த ஆளுது. சாரி, நீ எனக்கு தந்த பில்லு 300 ரூபாய் தான், நான் அதைத்தான் கொடுப்பேன். அதிகமா இருந்தா உன் சம்பளத்திலிருந்து நீயே போட்டு கொடுத்துரு. ஓய், மரியாதையா இந்த பில்லுக்கு துட்ட வை. என் கையில ஏதாவது வச்சுக்கினா உன் டப்பா கீஞ்சிரும். என்னது, நீ என் டப்பாவை கிழிச்சிருவியா? அப்படின்னா எங்களுக்கு கிழிக்க தெரியாதா? என்னடா இது? அதுக்குள்ள இந்த பேட்டல இந்த டேரவ தூக்கிடணும். நான் போறது இருக்குதுண்டி, உன்னால இந்த இடத்து விட்டு எப்படி போக முடியுது நான் பாக்குறேன். டேய், கஷ்டப்பட்டு
இவங்க வரதுக்குள்ள நாம செட்டில் பண்ணிடணும். குழந்தை நல்லா இருக்காமா? மறுபடியும் பணம் தேவைப்பட்ட கேளு. வீட்டை காலி செய்யணுமா, ஆளை க்ளோஸ் பண்ணணுமா? ஹேண்டா இருந்தா 100, ஹெட்டா இருந்தா 1000. லெக்குக்கு ஒரு ரேட், லிவருக்கு ஒரு ரேட். ரெகுலர் கஸ்டமரா இருந்தா 25% டிஸ்கவுண்ட் கூட தருவா. வீடு மாதிரி வந்துட்டேனா? ஆ அஸ்வினி, ஐயோ டாடி, நீ பெத்த பொண்ணு மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுற, வர வர ரவுடிகளுக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஏய் உட்டக அவ்வளவுதான், எட்டன ஆயிடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஒன்னும் செய்யலையா? ஐயோ பாபனே, கைய வச்சா அவ்வளவுதான். இவர் யாரு நினைச்சா? எங்க அப்பா. அம்மா, யாரு இந்த குரங்கு பசங்க? இவங்க என் கொலீக்ஸ். அதாங்க உங்க பொண்ணோட நாங்களும் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கோம். பரீட்சை நெருங்கிடுச்சு இல்லீங்களா? கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணி நீ கூட ஐஏஎஸ் படிக்கிறியா தாத்தா? என்ன வேஷம் தேவியா? ஹர்ஷத் மேத்தாவா? பேர கட்டால கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. வேஷம் போடுறதா இருந்தா எவ்வளவு நல்ல வேஷம் இருக்கு. ஜான்சி ராணி, கஸ்தூரி பாய், சாரதா தேவி. இந்த வேஷத்தெல்லாம் கட்டினா இந்த காலத்துல கலெக்ஷன் ஆகாது சார். ஏமா, வேலை வேலைக்கு சரியா சாப்பிடுறது இல்லையா? தவறு, போன தடவை நான் வாங்கி வச்ச ஆர்லிக்ஸ் சீல் கூட பிரிக்கல. அப்பா, நீங்க வாங்கி கொடுத்தது எப்போ தீந்து போச்சு டாடி? இது இப்ப வாங்கினது. நான் நம்ப மாட்டேன். நாளுக்கு நாள் இப்படி அழிச்சுக்கிட்டே போனா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன பத்தி நீங்க ரொம்ப தான் கவலைப்படுங்க டாடி. ஹை, ரவா உருண்ட வயத்தர போது டாடி. இதுக்கே அழுத்துக்கிறிய பத்தியதா? இந்த ஸ்வீட் எனக்கு சுத்தமா பிடிக்காது டாடி. எங்களுக்கு பிடிக்கும் சார். வீட்டுல உப்பு இருக்கா? உப்பா? வாமா கொஞ்சம். தாய் கண்ணு, பேய் கண்ணு, ஊரு கண்ணு, குரங்கு முஞ்சுங்க கண்ணு. போட்டாதீங்க, உடம்புக்கு போடலாம். கையில போடுங்க. இத கூட விட மாட்டீங்களா? அது சரி, என்ன டாடி விசேஷம்? உன் தங்கச்சி கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இது எங்க வீட்டு முதல் கல்யாணம். அப்படியா? கொஞ்சம் ஆடம்பரமா செய்யலாம் ஆசைப்படுறோம். பெரிய மனுஷங்க எல்லாரும் வராங்க. உங்களுக்கு போக வர சார்ஜ் கூட கையில கொடுங்க. மறக்காம தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வராதீங்க. மாங்கல்யம்
ஐயோ மூஞ்ச பாரு மூஞ்ச, கண்ணாடியில போய். ஐயோ துண்டு, டேய் டேய் துண்டு. ஏ மாலதி, ஏ இப்படி எல்லாம் பண்ற? பொண்ணுனா கொஞ்சமாவது வெக்க இருக்கணும், அது தந்துரு. ஆம்பளைனா வெக்க இருக்க கூடாது, வந்துரு. இங்க பாரு, நான் மூணு எண்றதுக்குள்ள குடுக்கல, இப்படியே எதிர்த்து வெளில வந்துரு. அதையும் பாக்கலாம் வா. எங்க அக்கா ஊருக்கு போறாங்கடி. அக்கா ஊருக்கு போறாங்களா? இங்க கூட நீ வந்துட்டியா? தம்பி தம்பி, உங்க அக்கா கிட்ட வந்து என் கான்டாக்ட் விஷயத்த பத்தி சொல்லியா? என்ன இப்படியா வா, முதல்ல அந்த துண்டு தூக்கி போடு. இந்தா. என்னடி இது, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தியா, ஊர்ல உள்ளவங்க கல்யாணத்துக்கு வந்தியா, அள்ளி முடிச்சிட்டு கிளம்பிட்ட? அது இல்லமா, அங்க அள்ள வேண்டியது முடிய வேண்டியது எவ்வளவு இருக்கோ இல்லமா. ரெண்டு மாசம் பொறுமையாரு, கலெக்டர் ஆகி வந்து உன் கண்ணு முன்னாடியே இருக்கும். அணி இது புடி எதுக்கு, பாட்டு கேக்குறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ராத்திரி உங்க டிஸ்கஷன் எல்லாத்தையும் ஓர்ல ரெக்கார்ட் பண்ணி வை. பொழுது விடிஞ்சா அதை கேட்டு எனக்கு தெரியாத விஷயம் தான் கத்துக்கணும், ஏன்னா நெக்ஸ்ட் நான் தானே லைன்ல இருக்கேன். அப்பா நிறுத்திடு அருவியே, வாய் முடி. என்ன சொல்றீங்க டாக்டர் சார்? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், முதல் இரவு நடக்க கூடாது. டாக்டர், கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, இவ்வளவு பயங்கரமான விஷயத்தை இப்ப வந்து சொல்றீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சொல்லிருப்பேன். உங்க பையன் ஹார்ட் பேஷன்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாலும் உங்க பையன் செத்துரும். என்னங்கது, பாழா போன இந்த வியாதி, அத்தனை மாத்து தங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போறதுக்கு தானே இந்த கல்யாணத்தை செஞ்சேன். என்ன சார் இது, நீங்க அவங்க தாம்பத்திய வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. இன்னைக்கு குங்குமத்தோட சங்கமத்தை தேடி போற அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் குங்குமத்தை இழந்து கண்ணீரோட வாழ வேண்டியிருக்கும். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டிய சமயத்துல எப்ப ராஜா, நீ தாம்பத்திய வாழ்க்கை நடத்தக்கூடாதுறான்னா அவ அதை தாங்கிக்குவானா? நான் சொல்லாம இருந்தாலும் அவ இதை தாங்குவானா? அம்மா, அவனுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு தாயே, உன் கையில தான் இருக்கு. ஏன் ராஜ் இவ்வளவு லேட்டு, உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? முதல் ராத்திரி தானே, நம்ம வாழ வேண்டிய ராத்திரிகள் இன்னும் நிறைய இருக்கு, உன்னை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், வா நிம்மதியா படுத்து தூங்க. ஒரு டம்ளர் கண்ணீர் விட்டு ஏழு ஜென்ம வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன் அண்ணன். ஊர்ல உள்ளவங்க கந்திச்சி எல்லாம் உன் பேர்ல தான். அண்ணன் ஒரு கோவில் என்றால் எஸ் ஐ சார், ரிபேட்ல நல்ல பேண்ட் பிட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு எதுக்கே ரிபேட்லாம், பணம் கொடுத்து வாங்குறவனுக்கு தான் அதெல்லாம். என்னங்க கிரண் பேடிங்க? கிரண் பேடியா? அதாங்க உங்க வாட்ச் முதல்ல செயின வாங்கிட்டு போனாலே அந்த லேடி. எங்க இருக்கா? நமக்கு பின்னால இருக்கா. என்ன பார்த்தாளா? இல்ல ஒன்னு பார்த்தாளா? நோ. அப்படி திரும்பாத, பாத்தா டக்குன்னு பறந்து போயிடுவா. இன்னும் அங்கேயே இருக்கல? அங்கேயே இருக்கா. இப்ப நான் ரஜினிகாந்த் இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்புறேன். வாடி போய் போட்டு பார்க்கலாம். ஃபிட்டிங் ரூமுக்கு போறியா? போமா, உன் பின்னாலேயே வந்து உன் கை கால முறிச்சு லாக்அப்ல போட்டுறேன். உன்ன போட்டு அடிக்கணும் போல இருக்குடா, ஆனா ஒண்ணு அடிக்க முடியல. காலால உதச்சிட்டு ₹1 கொடுங்க. வெரி குட் ஐடியா டா. அங்க நில்லு அக்கவுண்ட்ல இருக்க. என்ன சவுண்ட் சார் அது? எலும்பு நொறுங்கி போயிருக்கு, உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும். ஆபரேஷன் செய்யணுங்களா? எவ்வளவு ஆகும் சார்? 50,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். 50,000 எவன் செலவு பண்ணுவான்? அப்படினா உங்க இடத்துக்கு இனிமே வேலை செய்யாது, அவ்வளவுதான். என்னத்த இது வேலை செஞ்சு கிழிச்சது? எல்லா வேலையும் வலது கை தானே செய்யுது. ஆக்சுவலா இது பாடியில வேஸ்ட் பார்ட். அப்படியா? இது ஒழுங்கா செய்யற வேலை எதுனா லட்டரின்ல கிளீன் பண்ற வேலை தான். அடே முட்டாள், எனக்கு காயம் பட்டதை கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறாயா? என்னையா வெஸ்ட் பார்ட் என்று சொல்கிறாய்? நான் யார், என் பவர் என்ன என்பதை போக போக புரிந்து கொள்வாய். பலிக்கு பலி வாங்காமல் விட மாட்டேன், மீண்டும் வருவேன்,
இதெல்லாம் வெறும் பிரம. இருங்க வாட்டர். இது எப்படி இருக்கு? என்ன இந்த பக்கம்? நீங்களும் மாமாவும் பேசிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டுட்டேன். ஆமாமா, மகேஷ் ஆத்து பேசுறேங்கிற விஷயத்த எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு நானும் உன் மாமாவும் ரொம்ப கவலைப்பட்டோம். அவரோட நன்மைக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு உங்க மாமனார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இந்த டேப்லெட்டை தினமும் ராத்திரி பால்ல கலந்து கொடு. ரெண்டு நாள் கழிச்சு வா, வேற டேப்லெட் கொடு. இங்க பாருமா, எனக்கு சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் ஒருவேளை மகேஷ் அவசரப்பட்டா கூட எப்படிப்பட்ட நிலைமையில கிட்ட நெருங்க விட மாட்டேன். அவர் உயிரை விட முக்கியம், எனக்கு எதுவும் இல்லைங்க. ராஜி, ரெண்டு நாள் நீ என்ன ஏமாத்திட்டே இருக்க, இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். முதல்ல இந்த பாலை குடிங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். தெய்வமே, இந்த நாடகம் எல்லாம் என் புருஷனோட நன்மைக்காகத்தான். அவர் சீக்கிரம் குணமாக்கிடு. என்னங்க பாயசம் சாப்பிடுங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா? அதனால தான் லீவ் போட்டிருக்கேன். வா, அப்படியே ஹாப்பியா வெளியில சுத்திட்டு வரலாம். என்னங்க இந்த புது சாரி நல்லா இருக்குங்களா? அட்டகாசமா இருக்கு, எங்க வாங்கின? அப்படியா, டிசைன் கூட சூப்பரா இருக்கே. ஐயோ, புது சாரி கிழிச்சிட்டீங்களே, இப்ப புரியுதுங்க உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு? உன் மேல எனக்கு கோவம் எதுக்குடி? நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். சாரி அறுத்துட்டீங்களே, ஐயோ ஐயோ, இப்ப புரிஞ்சிருச்சுங்க உங்க சுயர பையன். அடியே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் இடதுக்கு என் பேச்ச கேக்குறதே இல்ல. உன்னை கொன்னுடுறேன், கொன்னுடுறேன், கொன்னுடுறேன். உக்கார், உக்கார், உக்காரி. பாயசம் சாப்பிடலாம். அப்ப ஜாலியா ரெண்டு பேரும் சேர்ந்து பாயசம் சாப்பிடலாம் என்ன? என்ன சார், டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன தப்பு சொல்றதுரா? என் இடது கை என் பேச்ச கேக்குறதே இல்ல. என் குடும்பத்தையே கெடுத்துற போல இருக்கு. எழவு இடது கை தானே, விடுங்க. ஒரு ரூபா கொடுங்க. இலே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இது என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. இத அடிச்சா கூட குடுக்கணுமா? பட, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. சரிங்கம்மா. யாரோ ஒரு கிழவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கு நம்ம பணம் தரணுமா? அன்னைக்கு நேடானா ஹோட்டல்ல ஒரு கிழவனுக்கு இறக்கப்பட்டு பணம் தந்துச்சு. இந்த பணம் என்னது? யார் பணம்னாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான். என்னடா கஷ்டப்பட்டீங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறது சொல்றியா? இந்த தொழில ஈஸியா எட போட்டுறாத. உனக்கு வேணா இது பொழுதுபோக்கா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இதுதான் சோறு போடுற தொழில். கண்ணில படுற ஒவ்வொரு கிழவனையும் உங்க அப்ப நாட்ட நினைச்சு இறக்கப்பட்டினா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா? என்னடா சொன்ன, பெத்தவங்க என்ன அவ்வளவு கேவலமா இருக்கா? அவங்க சாவு உனக்கு வேடிக்கையா தோணுதா? வேண்டாம், அவனை நான் சொல்றத கேளு. பாரு பாபு, அவன் என்ன சொல்றான். ஒவ்வொரு நிமிஷம் இந்த வேலையை செய்யறதுக்கு வருத்தப்படுற அந்த பொண்ணு அப்படி சொல்லாதடா. அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளை சுமந்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தா தெரியுமா? சிங்கிள் ஏசி 150 ரூபா, டபுள் ஏசி 250 ரூபா. வாங்க சார். என் பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு சாயந்தரமே ஊருக்கு போக போறேன். எனக்கு எதுக்கு காஸ்ட்லி லாட்ஜு? ஆளை விடுங்க. வேண்டாம், சொன்னதுக்கு ஒட்டி விடுங்க சார். இப்பதான் வரீங்களா? வாங்கடா போல. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் சந்திரசேகர், சாத்தனூர். பட்டணத்துக்கு வந்து எங்க வீட்டுக்கு வராம லாட்ஜில் தங்குறது. வாங்க சார். ஒரு நிமிஷம், என் பேரு சுந்தரமூர்த்தி. தெரியும், உங்களால தானே சார் நான் படிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்த ஆளா இருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்க போகுது? எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் எதுக்கு? வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். அம்மா, அடடா, எவ்வளவு தங்கமான மனசியா உனக்கு. உன் முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. வீட்டு கூட்டு வந்து விருந்து வச்சு விழுந்து விழுந்து உபசரிச்சிட்டு. நான் செய்ய வேண்டிய கடமைங்க இது. உங்க பொண்ணு இனிமே எங்க வீட்லயே இருந்து ஐஏஎஸ் படிச்சு முடிக்கட்டும். டாடி, நான் இங்க இருக்க மாட்டேன், ஹாஸ்டல்ல தான் இருப்பேன். நீ இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சொந்த அண்ணி மாதிரி நினைச்சுக்கமா. ஆமாம்மா, என் பொண்ண இன்ஸ்டிடியூட்ல சேர்த்தாச்சு, கோவை எக்ஸ்பிரஸ்ல ஊருக்கு கிளம்புறேன். இந்த பொண்ணு படிப்புக்காக வீட்டு அடமான வச்சு 50,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். லோக்கல் கார்டியனா இருந்து இதை பேங்க்ல கட்டி என் மகளை ஜாக்கிரதையா பாத்து. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். என்னம்மா இன்ஸ்டிடியூட் கிளம்பிட்டியா? இந்தம்மா டிஃபன். அம்மா அஸ்வினி, உங்க அப்பா உன் படிப்பு செலவுக்காக பணம் கொடுத்தாரு. பேங்க் மேனேஜருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், பேங்க்ல கொண்டு போய் கட்டிடு. Thank you.
50,000 ரூபாய் இருக்கு, ஜாக்கிரதை. என்னங்க இதை இப்படி கொடுக்குறீங்க? கால ரொம்ப கெட்டுப்ப கிடக்கு. கொஞ்சமா நான் கவலை வச்சு கொடுக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேனேஜர் சார் உங்களை கூப்பிடுறாரு. ஏம்மா இந்த பணத்தை உனக்கு யார் கொடுத்தா? எனக்கு யாரும் கொடுக்கலங்க, இந்த பணம் என்னதுதான். நீ போலாமா. கன்ஃபார்மா அது கள்ளநோட்டு தான். ரொம்ப நாளா மார்க்கெட்ல புழங்கிட்டு இருக்கிற இந்த கள்ளநோட்டு எங்க இருந்து வருதுன்னு இப்பதான் தெரிஞ்சது. அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்குல்ல? நாங்க வெளியில போறோம். சேதுபதினு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான். அவன் வந்த இந்த பிரீஃப் கேஸ் அவங்கிட்ட தந்துரு. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க, போலவா. இந்த புது பொண்ணு மூலமா கொஞ்ச நாள் நம்ம பிசினஸ் நடத்தலாம். சந்திரசேகர் சார் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. You are under arrest. ஊருக்கு போய் இந்த உண்மையை எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னா எங்க அப்பாவுக்கும் இதே நிலைமை வந்துருமோன்னு பயந்தேன். ஒரு தடவை 420 சமூகத்துல முத்திர குத்தப்பட்டனா ஒரு வேலை கிடைக்காம எத்தனை அவமானங்களையும் வேதனைகளையும் சந்திச்சேன். அப்ப இந்த பாபா என்ன எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. என்ன மோசம் பண்ண அந்த ராஸ்கல் சந்திரசேகர புடிச்சு நான் நல்லவன்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் ஊருக்கு போக கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். மாமா நில்லு, மாமா நில்லு. மாமா என்ன வேலை விடல சொன்னல, நான் எழுந்தது பத்திரிகையில வந்திருக்க பாரு. வந்திருக்கா? பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை கிடைக்காம போனாலும் நீ யாவது எழுத்தாளர் ஆயிட்டிய. சிறுகதை எழுதினியா? தொடக்கதை எழுதினியா? வேற என்ன எழுதுன? இன்ப தாம்பத்தியங்கிற கேள்வி பதில் பகுதி இருக்குல்ல, அதுல என் கேள்வி வந்திருக்கு. ஏய் கொஞ்சம் நில்லு, படிக்க. பேஜ் நம்பர் 46. என் பேரு எஸ் மாலதி. ஊரு எழுதல. வயசு 19. இன்னும் மேரேஜ் ஆகல. சிவப்பா ஒல்லியா கௌதமியை விட உயரமா சோபனா விட குள்ளமா இருப்பேன். நான் ஒரு பையனை லவ் பண்றேன். ஒரு சின்ன சைஸ் சிரஞ்சீவி மாதிரி இருப்பாரு. அதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. ஆனா லேடிஸ பார்த்தாலே ஓடி ஒளியறாரு, முத்தத்தை வேணாங்கிறாரு, செக்ஸரா வெக்ஸ் ஆகி போயிடுறாரு. என்னோட ஏக்கத்தை தாங்க சக்தி இல்லாததால என் கற்பை எங்க பறி கொடுத்துருவேணும்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப பயமா இருக்கு. என் பிரச்சனைக்கு பதில் உங்க கைவசம் இருக்கா? இருக்கு, இத டாக்டர் பதில் சொல்லிருக்காரு. உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் உங்க கையிலே இருக்கு. பல முயற்சிகள் நீங்க செஞ்சேங்கறீங்க, ஆனா டூயட் பாடுனீங்களா இல்லையான்னு எழுதல. ஒருவேளை நீங்க டூயட் பாடாம இருந்தா சீக்கிரம் கொள்ளிட கரமேல. பொங்காதோ முகந்தான் உன்னை பார்த்து பார்க்கையில் கருவம் துள்ளாதா, துள்ளிட சரசன் தீராதா, ஆசையில் மனதும் தாவாதா, ஆனந்த மலர்கள் மயங்காதா. முகந்தான் உன்னை பார்த்து
நாகம் என்னாலே என்று தீரும் இந்த பொழுது மல்லி முல்லை பூ மஞ்சம் கெஞ்ச இனிய பாடல் எழுது உணர்ச்சியாலே உருகி நிற்கிறது இளமை பொங்கு மனது பார்த்து புது அழகில் நான் மயங்கி கொஞ்சவே விட்டாயே இளமை தோட்ட பூமாலை நானே பூவின் வாசம் பாரு கரையில் போதும் பால் வெள்ளம் போலே என்னை நீயும் சேரு இனிய தாளமே இடையில் போடவே உரிய நேரம் இதுவே கண்ணே உன்னை இங்கே கண்டேனே அன்பே போதை உன்னால் கொண்டேனே பார்த்து பார்க்கையில் பருவம் புள்ளாதா கள்ளிட சரசம் தீராதா ஆசையில் மனதும் தாவாதா ஆனந்த மலர்கள் மயங்காதா ஏனோ கண்ணில் கண்டே நின்னைத்தா ஐயோ காபன் நெஞ்சே தீ வைத்தா அப்பப்போ இப்போதோ மோக பாட்டு தூங்காதோ மோகந்தா உன்னை பார்த்து நில்லு நல்லா மாட்டிக்கிட்ட பிளாக் டிக்கெட் விக்கிறியா இது பிளாக் டிக்கெட் இல்ல எல்லோ டிக்கெட் கபாலீஸ்வரர் கோயில் அபிஷேக டிக்கெட் நினைச்சேன் என்ன பித்துக்குள்ள பேர் நினைக்காத வா ஸ்டேஷனுக்கு இப்ப முடியாது நைனா நான் டிஎஸ்பி சார்க்காக இங்க காத்து நிக்கிறேன் அவர் ஃபேமிலியோட சிம்மாக்கு வராரு அம்மா நான் சும்மா சொன்னேன் சும்மா கிண்டலுக்கு அந்த டிக்கெட்டை எங்கிட்ட கொடுமா அது அவர்கிட்ட கொடுத்து ப்ரமோஷன் வாங்கிடுறேன் ஒரு 300 ரூபாய் வெட்டு 300 ரூபாயா பிளாக்ல வாங்குறா அப்படியாம்மா ரொம்ப அதிகமா கொடுத்து வாங்கிருக்கம்மா உனக்கு பணத்தோட அருமையே தெரியல இந்த முடியாது நீ வித்து கொடுக்கல நானே வித்துக்கிறேன் 5 rupees 10 rupees 5 rupees 5 rupees 5 rupees 5 rupees 5 rupees 5 rupees 2 rupees 5 rupees 1 rupee சார் டிஎஸ்பி சார் நீங்களா வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் ஃபேமிலி வரலையா சார் ஷட் அப் ஆப் டியூட்டில இருந்து பிளாக்ல டிக்கெட் வைக்கறியா அது இல்ல சார் யூ ஆர் சஸ்பெண்டட் நன்றி சார் சார் நான் சொல்றதை கேளுங்க சார் எனக்கு ஒன்னு தெரியல ஐயோ அப்பா எனக்கு ஒன்னு தெரியல நான் என்ன இருக்கல சார் ஐயோ சார் நான் சொல்ற கேளுங்க சார் என்ன ப்ராப்ளம் சார் ஐயோ அப்பா ஏன்டா ஏன்டா அப்படி பண்றனே கொன்னுற உன்னை என்ன இருக்கறியா இரு கூப்பிட்டீங்களா இவங்க எல்லாருக்கும் லோன் கொடுத்தீங்களா ஆ உங்க கண்ணனோட ஆளுங்களாச்சே நீங்க சொன்னதால கொடுத்தேன் பின்ன அவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்களே ஏயா கொடுக்கல எங்க கொடுத்தீங்க கொடுக்கவே இல்லைங்க சொல்வீங்கயா இப்படி நீங்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் அதான் எங்கன்னு கேக்குறேன் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் உங்க பீரோல தான் அதை வச்சுங்க என்கிட்ட எப்பயா கொடுத்தேன் இவங்கெல்லாம் இப்ப கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க ஒரு வழி இருக்கு செஞ்ச தப்புக்கு ராஜினாமா எழுதி கொடுத்துரு இவங்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் ராஜினாமா செய்யணும் இல்லைன்னா போலீஸ் என்கொயரி அரெஸ்ட் கோர்ட் இதான் கண்ணனுடைய பவருங்கிறது நல்லா புரியுது கொஞ்சம் இப்படி வரீங்களா என்ன வேணும் உன் எச்சு பிளேட்டை கழுவினா உன் வீட்டுக்கு சுண்ணாம் படிச்சா கடைசியில் உனக்கு சர்வர் வேலை கூட செஞ்சேன்டா வெக்கப்படல இதெல்லாம் ஏன் செஞ்சேன் தெரியுமா இந்த ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது நல்லது செய்வேங்கிற நம்பிக்கையில தான் செய்யறேன் ராஜினாமா செய்யறேன் ஓ தன்னைய வீட்டுக்கு போய் சேர் சொல்லிக்க
ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரசீது பத்திரங்களோட நீயே என் வீட்டுக்கு வருவ, நான் வரமாட்டேன். ஹலோ ஹலோ, போன் பண்ணிட்டு பேசலன்னா எப்படி? ஹலோ, நான் தான் ரமணி பேசுறேன். சொல்லுங்க, டேப்லெட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றேங்க. உங்க வீட்டுக்கு சந்தேகம் ஒன்னு வரலையே? இல்லங்க, அவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாத்திரை? அது தூக்கம் மாத்திரை. என் பொண்டாட்டிக்கு ஏன் கொடுத்த? எனக்கு ஏன் கொடுக்க சொன்ன? உன் பொண்டாட்டி தான் கேட்டா? போய் சொல்லாத. உன் கூட தாம்பத்திய வாழ்க்கை நடத்தாம இருக்க ஒரு வழி கேட்ட. இப்படி வாய்க்கு வந்த படி பொண்டாட்டி பத்தி என்கிட்ட பேசுறா? ஒண்ணு, நம்ம கோல்டுல குறை இருக்கிறப்ப கோல்ட் ஸ்மித்த குறை சொல்லாத பிரதர். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, உன்னை கிட்ட நெருங்க விட்டலா? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப நாளா தொடர்பு இருக்கு. ஒன்னது ஒன் சைட் லவ், கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கட்டிக்கிட்டா. என்கிட்ட எகிரி பிரயோஜனம் இல்ல, போய் அவ மேல கை வச்சு பாரு. எங்களது புனிதமான காதல் உனக்கே தெரியும். மனசெல்லாம் அந்த டாக்டர் மேல இருக்கிறப்ப என்ன எதுக்கடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் வாழ்க்கையோட ஏன்டி விளையாடுற? சொல்லுடி, சொல்லு சொல்லு. நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களே உண்மை சொல்லிடுங்க. உண்மையா? எந்த உண்மையை சொல்றது? ஓஹோ, நீ செஞ்ச பாவப்பட்ட வேலைக்கு என்னால ஒத்து ஒத்து முடியாதுமா? ஆமா, மாமா தான் ஏதோ தங்கச்சு பொண்ணாச்சு நினைக்க, இப்படி தரங்கிட்டு போவேன்னு நினைக்கல. எப்படி எல்லாம் பேசுறீங்க? முறி அப்பா, இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. யாருக்கு எந்த பாவங்க செஞ்சோம்? அந்த ஆண்டவன் எதுக்குங்க நம்மள இப்படி சோதிக்கிறா? அழாதமா, எதுவும் ஆயில அழாத. அந்த அயோக்கியனும் இந்த ஆண்டவனும் நமக்கு எவ்வளவு துரோகம் செய்ய நினைச்சாலும், மலைய போல துணையா என் பொண்ணு இருக்கா? என் பொண்ணு இருக்கா? Thank you.
ஐயோ ராஸ்கல், ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய என்ன அநியாயமா ஒரு 420 ஆக்கிடா. உன்ன உயிரோட விட மாட்டேன். டேய் டேய், உயிரோட இருக்க கூடாது. டேய் அப்பாவி பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறீங்க? பொண்ணா இவ? பெரிய 420, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ஐஏஎஸ் படிக்கத்தான் இந்த ஊருக்கு. இந்த பொண்ணோட பயோடேட்டாவை இவ்வளவு அழகா சொல்றியே, உன் பொண்ணா இவ? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணு தாங்க. இந்த ஆளைய ஜீப்ல ஏத்துக்கடா. பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். அவர் ரவுடித்தனமா கலாட்டா பண்றத நீ அவ அப்பனாருன்னு சப்போர்ட் பண்றியா? பொண்ணை பெத்துட்டா மட்டும் பத்தாது, நல்ல முறையில வளர்க்கணும். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? இது என்ன பப்ளிக் டெலிபோனா? இல்ல, தெரிஞ்ச ஸ்நேகிதம் ஒருத்தன் இருக்கான் இந்த ஊர்ல. நீ ஃபோன் பண்றேன்னு சொன்னதும் நான் பயந்துருவேன் நினைச்சியா? நம்பரை சொல்லு. 8272249. அவ என்ன சிஎம்மா இல்ல பிஎம்மா? ரெங்காவது இந்த அவன் பேர் என்ன? சோமநாதன். அவன் இந்த ஊர்ல என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கான்? டிஏஜி. ஹலோ சோமநாதனா? சோமநாதன் வணக்கம், நான் சுந்தரமூர்த்தி. ஞாபகம் இருக்கா சத்தியமங்கலம்? ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். இது சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்கே தான் ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிறேன். என்ன, எந்த ஸ்டேஷன்னு கேட்குற? டி டூன்னு சொல்கிறாரு. அவர் என்ன யூனிஃபார்மில் இருக்காருன்னா, இப்போதைக்கு பனியனோட இருக்காரு. சிஐ. சிஐயா? சர்க்கு. வணக்கம் சார். ஃபோன் வச்சுட்டாரு. கழுத்து அறுத்துட்டியா? ஃபோன் பண்ணது டிஏஜிக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்ல, ஒரு 5 நிமிஷத்துல அவரே இங்க வரேன். ஐயோ, என் வேலைக்கே வெட்டி வச்சுட்டா. டிஐஜி சார் வராரா? டேய், இதெல்லாம் எடுங்கடா. டேய், என் சட்டை எங்க? என் சட்டை எங்கடா? சந்திரம், எத்தனை நாள் ஆச்சுடா உன்ன பார்த்து? இவ்வளவு தூரம் வந்து என்ன என்ன வந்து பார்க்கல? பெரிய என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு ஐஏஎஸ் படிக்கிற, என் பொண்ணு கலெக்டர் ஆக போறா. என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இந்த மாதிரி 420 வேலையில செய்ய மாட்டான். அப்படி வளர்க்கல. என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இரியம் பொண்ணு இல்லவே இல்ல. வேலை நிறுத்தங்கடா, நிறுத்தங்கடா. ஊர்ல உள்ளவங்க முன்னேற்றத்துக்காக என் இடத்துல சுகர் பாக்கெட் கட்டி தரேன். இப்ப எப்படி கதவை திறக்கிறாங்கன்னு பாக்கலாம்.
உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு. நான் உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையால என் அதிகாரத்தை உபயோகிச்சு என் பொறுப்புல ஒரு வாரம் கஸ்டடியில இருந்து உன்னை வெளியில அனுப்புறேன். பட் ஒன் திங், உங்க அப்பா குணமானதும் நீ உடனே வந்துடணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலை. அவரோட வேலை போனப்பவும் இப்ப வாழாவட்டியா வந்தப்பவும் கூட கலங்காத அவர அநியாயமா ஏமாத்திட்டேடி. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு ஒரு பெரிய கனவு கண்டு அவரோட நம்பிக்கையை மோசம் பண்ணிட்டேடி. போடி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என் மங்களே தாரக்கூடாத. மறந்துட்டியா? வெக்கத்தை விட்டு தங்கச்சு வரேன்னு சொன்னால நம்ம மச்சான் ஒத்துக்கணும் இல்ல. இந்த சூழ்நிலையில அவர் மட்டும் என்ன செய்வாரு? அவர் உன்ன கையாளாத ஆள் இல்ல, எல்லார்கிட்டயும் கையேந்துவாரு. மாமா இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சா என்ன பண்றது? பஞ்சாயத்து ஆபீஸ்ல கூட வேலை இல்ல, பகல்ல திருவோடு ராத்திரில சுடுகாடு. சுடுகாட்டுல இருக்க வேண்டியது உங்களை மாதிரி பேய் பிசாசுங்க தான்டா. எங்க ஐயா தெய்வம், அந்த தெய்வத்துக்கு கோயில் கட்ட முடியாம போனாலும் என் குடிசையில வச்சு நான் பாதுகாப்பேன். வாங்கடா இந்த சாமான் எல்லாத்தையும் வண்டியில எடுத்துக்கடா. வாங்கய்யா வாங்கம்மா, இத உங்க வீடா நினைச்சுங்க. உங்க காலடி பட இந்த வீடு குடுத்து வச்சிருக்கணும். மின்கட்டு வீடு யாருது? ஐயோ, இந்த வீடு உங்களுது சார். இல்ல என்னது சார், இல்ல நம்மளுது சார். ஆனா வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டேன் சார். வாடகைக்கு விட்டா மட்டும் பாக்க கூடாதா என்ன? சார், ஒரு ஆதரவு இல்லாத பொண்ணு, அது மட்டும் இல்ல உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஓ, முன்னாடி வந்துட்டாளா? அப்ப பின்னாடி வந்த நாங்க வெளியே போறோம். என்ன பார்க்க முடியுது? மாரல போட்டு வளத்தேனோ அங்கே குத்திட்டான். நீ ஏன் சித்திரவதை பண்ற? என்ன இருந்தாலும் அவ உங்க பொண்ணுங்க. அது இங்க இருக்கிறது பிடிக்கல என்ன சொல்லுங்க சார், அடுத்த நிமிஷமே காலி பண்ணிடுறேன். தேவையில்லை. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இனி இங்க இருந்து யாராவது அங்க போனாலோ அவ இந்த வீட்டுக்குள்ளார காலை வச்சாலோ என் போனத்தை தான் பாப்பீங்க. ஐயா கூட மனச பத்தி உனக்கு தெரியாது இல்ல, மனசுள்ள வேதனை அப்படியே கொட்டிடுவாரு. நீ பாட்டுக்கு பட்டணத்துக்கு போக சொல்றேன், அவர் கோபம் தீர்ந்ததும் நான் தகவல் அனுப்புறேன். நான் போறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நிச்சயம் பழிக்கு பழி வாங்கி அந்த கண்ணை ஆக்கிரமத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் போவேன். போன வேலையை என் டாடிக்கு கிடைக்கிற மாதிரி செய்வேன். ராஜேஸ்வரியோட புருஷனை சேர்த்து வைப்பேன். இவ்வளவு வேலையை ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சாக்கணும். ஒரே வாரம், அவ்வளவுதான் டைம் இருக்கு. ஒரு டிகிரி போயிட்டு போலீஸ் ஆபீசர் கூட பாக்காம என் வாழ்க்கையோட ஏண்டா எப்படி விளையாடுற? உங்க வீட வாங்குதுல, அதை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தீங்க? அங்கே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஏண்டி
இது சந்தோஷமா சிட்டில இருக்கறத விட்டுட்டு இப்படி பட்டிக்காட்டுக்கு வந்துட்டீங்க? ஐயோ அம்மா, நீயா? ஏய் சாமான் எடுக்க வேண்டாம், பஸ் நிறுத்து நிறுத்து ஸ்டாப். அம்மா தாயே, உன் புண்ணியத்துல அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்து விழுந்த, இங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர் செய்ய போறமா? இல்ல சார், அந்த மாதிரி செய்யறத விட்டுட்டேன், இப்ப சுத்தமா நான் மாறிட்டேன். ஐயோ நான் நம்ப மாட்டேன், சத்தியமா நான் நம்ப மாட்டேன், ஐயோ என்னமா மச்சினி, ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? என்னது அண்ணி வர சொன்னாங்களா? எதுக்கு? ஐயோ உடம்பு சோமில்லையா? ஏன் அது இல்லையா? கர்ப்பமா இருக்காங்களா? என்னடா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி? நீ தகப்பனா போற? யார் இந்த வார்த்தையை சொன்ன கழுத? இந்த கழுதுதா? இதுக்குதான் கர்ப்பம் போல இருக்கு. அண்ணா அடிங்க, நீ தடவரத பார்த்த அண்ணிட்ட பேசுற மாதிரி தெரியல. அண்ணா தேவத மாதிரி இருக்கு, அண்ணிய சந்தேகப்படுறியா? நான் சந்தேகப்படுற அவள இல்ல, உன்ன கைய. கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த கைத்த கட்டிக்கிட்டு அந்த தாலி அதை வெத்துட்டு வியாபாரம் செய்யறதுக்கு. ஐயோ ஏன் இப்படி அபசகுனமா பேசுறடா? அப்படி பேசல என்ன? வாழா வெட்டியா இருக்கிற அக்காவுக்கு மாங்கல்யம் இருக்குன்னுதான் அதை கேட்ட சொன்ன. கூட வாயே, கூட பிறந்த அக்கா கிட்ட பேசுற பேச்சாடா இது? கூட பிறந்துட்டாலே நினைச்சு நான் இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். எல்லார் வீட்லயும் ஆம்பளை பிள்ளைக்கு மதிப்பு கொடுத்து பொட்ட பிள்ளையை அடக்கி வளர்ப்பாங்க, ஆனா நம்ம வீட்டுல எல்லாமே தலைகீழ் அடிச்சு உள்ளதை எல்லாத்தையும் வித்து சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவ இப்ப நடத்த கட்டவங்களை பேரை வாங்கி திரும்பி வந்துட்டான். எல்லாருக்கும் பெரிய பொண்ணை கலெக்டர் ஆகணும்னு வீட்டு அடமானம் வச்சுங்க, ஆனா அவ ஒரு பெரிய திருட்டு ராணி ஆயிட்டான். ஊர்ல உள்ளவெல்லாம் அக்காவோட ரேட் என்னன்னு கேக்குறப்ப என்னால தலைந்து வந்து நடக்க முடியல. என்ன தைரியம்டா உனக்கு? எங்களை நீ கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி பேசுறியாடா? போ, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. போறேன். இத்தனை நாள் இவரால்தான் எனக்கு எந்த வேலையும் கிடைக்காம போச்சு. நீதி நாயன் கத்தரா இல்ல, அதுதான் எனக்கு டிஸ்குவாலிபிகேஷன். என் வழியை நான் பாத்துக்கிறேன், நான் யாரும் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். பாத்தீங்களா அவன் பேசிட்டு போறது? அவன் சொன்ன வார்த்தையில தப்பே இல்லை. கூட பிறந்துட்டாலே நினைச்சு நான் இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். அவன் சொன்ன வார்த்தையில தப்பே இல்லை. இனி இங்க இருந்து யாராவது அங்க போனாலும் அவ இந்த வீட்டுக்குள்ளார வந்தாலும் என் போனத்தை தான் பாப்பீங்க. ஐயோ யாராவது வாங்க காப்பாத்துங்க. மகாலட்சுமி வா வா. என்னங்க நம்ம பொண்ணுங்க? நம்ம பொண்ணு என் கூட இருக்கா? வா. பெரியவங்க மேல உள்ள ஆத்திரத்தை பிள்ளைங்க மேல ஏங்க காட்டுறீங்க? என் கூட பிறந்தவனுக்கு குணம் தெரிஞ்சிருந்தோ ஏங்க நம்ம பொண்ணு கட்டி கொடுத்தீங்க? அவனுங்க நம்மள இந்த ஊர்ல நல்லபடியா வாழ விட மாட்டாங்க, வாழ விடவே மாட்டானுங்க. தங்கச்சிக்கு அக்னி சாட்சியா தாலி கட்டிட்டு ஒரே வாரத்துல அவளை திருப்பி அனுப்பியாடா? உனக்கெல்லாம் மீச எதுக்குடா ஒட்ட பயல? இன்னொரு வார்த்தை அந்த பஜாரை பத்தி என்கிட்ட வந்துட்ட அசல் வில்லன். நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்த? ஓ சமாதி காஸ்திவாரம் போடுறதுக்கு. இடிச்ச உன் பேரு திருட்டு ராணி, உழப்பு பஸ் ஸ்டாண்டு, இதுல சவால் ஒரு கேடா? நான் ஒரு திருட்டு ராணின்னு தான் உனக்கு தெரியும் மாமா, ஆனா நான் எவ்வளவு டேஞ்சரான பொண்ணுன்னு உனக்கு தெரியாது. விடுடா, என் குடும்பத்துக்கு
போய் இந்த ஊருக்கு நீ செஞ்ச அநியாயத்துக்கு உன் அடக்கம் பண்ண ஒரு பெரிய குழி தோண்டி அதுல உன்னை தள்ளி ஒவ்வொரு அநியாயத்துக்கு ஒரு பிடி மண்ணு போடுற. சாபத்துக்கு நீ தயாராரு, தயாராயிரா. ஆமா, இவங்க குடும்பத்தை நடு ரோட்ல நிக்க வச்சோம், இவங்களுக்கு இடம் கொடுத்தவன் எவன்டா? அந்த பியூன சதாசிவம். தக்கடிமி தக்கடிமி தாளம் தட்டவ மாமா, தக்கடிமி தக்கடிமி தாளம் தட்டிக்கோ மாமா. பருவங்கள் மின்னுக்கிளி சரதங்கள் செய்யும் குடி, துருவங்கள் வேர்க்கும்படி புது பூவை மெல்ல பிடி. உயிரே வண்ணமயிலே ஓடினீரா, தக்கடிமி தக்கடிமி தாளம் தட்டவ மாமா, பக்கத்தின் பக்கத்தின் தாளம் தட்டிக்கோ மாமா. பக்கம் நீவா,
தக்கத்தின் தக்கத்தின் தாழம் தட்டவா மாமா, தக்கத்தின் தக்கத்தின் தாழம் தட்டிக்கோ மாமா. மாலை தென்றல் போல மார்பில் வந்து வீசு, தாவி ஓடும் மீனே ஜாடை வார்த்தை பேசு. பெண்ணை வந்து தீண்டா முல்லை கொடி நீயடி, மங்கை மயில் மன்னன் நெஞ்சு மனம் தரும் மாசிடி. உடலோ முத்து மடலோ அருகில் வாவா, தக்கத்தின் தக்கத்தின் தாளம் தட்டவா பாமா, தக்கத்தின் தக்கத்தின் தாளம் தட்டிக்கோ மாமா. பருவங்கள் மின்னு கிளி சரசங்கள் செய்யும் குழி, உயிரே வண்ணமயிலே ஓடி நீவா, தக்கத்தின் தக்கத்தின் தாளம் தட்டவா பாமா, தக்கத்தின் தக்கத்தின் தாளம் தட்டிக்கோ. சார் குட் மார்னிங் சார். என்னையா லேட்டா வந்து நிக்கிறேன்? என் டிரான்ஸ்பர் ஆர்டர் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிரான்ஸ்பரா? டேய் நாமலிங்கம், நீயா? நான் தான். எப்படி இங்க வந்த? பக்கத்து ஊர் தான் என் ஊரு, சமுத்திராப்பட்டி. இத வாங்கிக்கங்க சார். என்னடா அது காடு? வீடு கட்டிருக்கேன். வீடு கட்டிட்டியா? ஆமா சார். டேய் ஒரு எஸ்ஐயா இருந்தும் நான் இது வரைக்கும் வீடு கட்டல. ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள், நீ எப்படா வீடு கட்டின? எல்லாம் உங்க கருணை தாங்க. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கட. ஒரு அடிக்கு ஒரு ரூபா தந்தீங்க, எல்லாம் அதை வட்டிக்கு விட்டங்க. அப்படின்னா உன் பணத்துல பாதி பணம் என்னது, உன் வீட்டுல பாதி வீடு என்னது? பெரியாள் சார் நீங்க, அது எப்படிங்க நடக்கும்? அடிங்க சார் அடிங்க, புது வீட்டுல பர்னிச்சர் எல்லாம் வாங்கணும் அடிங்க. நான் அடிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அடிக்க மாட்டேன்டா. டேய் இனிமே நீ என்ன அடிக்க ஆரம்பிச்சு, ஒரு அடிக்கு 50 பைசா குடுறா, ஒரு சின்ன பிளாட் வாங்கிக்கிற. முடியாதுங்க முடியாது, நான் பண்ணிடுறேன். நீங்க தான் அடிக்க மாட்டீங்க. அடடே என்ன சாராய கடையா? எனக்கு தெரியுங்க உங்க திட்டம், இந்த வீட்டை எடுத்துக்கலாம் தானே இவ்வளவு நாடகம் ஆடுறீங்க? இந்த விரல் இருக்கிறதுனால தானே இவ்வளவு கஷ்டம். எப்படி எங்க தரித்திரத்தை எங்களை விட்டு பிரிக்க முடியாதுங்க முதலாளி, அதனால இந்த விரலைய வெட்டி எடுத்துடுறேன். புத்திசாலி நிறைய, நீ உன் கை விரலை வெட்டிக்கிட்டத பார்த்து இறக்கப்பட்டு வந்த வேலையை மறந்துடுவேன் நினைச்சியா? நீ பக்கா ஏகலைவன் சொன்னா நான் பவர்ஃபுல் கீசகண்டா, அரசனுக்காகவும் பொண்டாட்டியும் வட்டிக்காகவ கற்பையும் இப்ப எடுத்துக்கண்டா. உங்க அப்பா ரோட்டுக்கு எடுத்து உனக்கு என்ன புத்தி வரல? போய் அந்த சின்னைய கையில இருக்கிற பத்திரத்தை வாங்கிட்டு வா. போற சின்ன சார் அந்த பத்திரத்தை கொடுத்துருக்க. வேணா தரமாட்டேனே. தரமாட்டாரா? அண்ணா அடிக்கிறானா? உன்ன ஒரு 5 நிமிஷம் இப்ப வெறி நாய்னு நினைச்சுக்கோ, அவன் கையில இருக்கிறது ஒரு நாய் பிஸ்கட்னு நினைச்சுக்கோ.
சீக்கிரம் வந்து புடுங்க. இந்தாமா உங்க வீட்டு பத்திரம். மாமன்களா, நீங்க இங்க நடந்தது பாத்தீங்கல்ல, இனிமே உங்க ஆட்டத்தை அடக்கிற பாருங்க. என்ன நம்புங்க, நான் கலெக்டர் ஆகாம போனாலும் என்னால இந்த ஊரை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அந்த ஃபேக்டரியை யார் இதுவரைக்கும் திறக்க விடாம செஞ்சாங்களோ அவங்க கையாலேயே நான் ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். அந்த கண்ணனை ஏத்து நின்று நல்ல மனுஷன் உங்க அப்பாவோட உத்தியோகத்தை பறிச்சுட்டாங்க, நீ என்ன செய்வதாயே? அவனை ஏத்து நிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லமா, தயவு நீங்க நிறுத்துங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க, என்ன விட்டுட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு 420 அந்த பொண்ணு கும்பிடுறீங்களா? புத்தி இருக்கா? பாங்க சார், இந்த ஊர்ல போலீஸா இருந்தாலும் ஜட்ஜா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் எல்லாம் அந்த கண்ணையனும் ஜனேனும் அது நேத்து வரைக்கும் தான், இனிமே இங்க அவங்களோட ஆட்டம் செல்லாது. ஏய் கிறுக்கனங்களா, இவர் யாருன்னு நினைச்சீங்க? சோப்ராஜ புடிச்சது யாரு? ஒத்த கண்ண சிவராசன புடிச்சது யாரு? யாரு? இவர் தான். ஆமா நான் தான். புடிச்சு கிழிச்சாரு, பார்த்தா சோப்ளா கேட்டு இருக்கிறாரு. கூப்பிடுங்கடா அந்த கண்ணையனையும் சின்னையனையும், நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன்டா. கையிடுற, ஹூ ஆர் யூ? பாத்தா எமனோட எருமகடா மாதிரி இருக்க. நீ கூப்பிட சொன்ன சின்னைய கூப்பிடாமலேயே வந்திருக்க. புது எஸ்ஐயாச்ச, நீ பழைய எஸ்ஐ சங்கதியை தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு முன்னால இருந்தவன் ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆன, அவனை சொர்க்கத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்து மேல அனுப்பிட்டேன். அதுக்கும் முன்னால இருந்தவன் உன்னாட்ட எகிரிக்கிட்டே இருந்தான், அவன வால இருந்த பட்ட மாதிரி எகிர விட்டு பட்டுன்னு நூலை அறுத்து விட்டுட்ட. அவன் கீழே இறங்கி எலக்ட்ரிக் கோயில மாட்டி கண்ணு மூடிட்டான். இதெல்லாம் பாக்குறப்ப நீ லெப்ட் பின்னே சார், மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இவனை விடாத, மன்னிச்சிருங்க சார். ஏன்டா அடிக்கிறேன், புத்தி இல்ல உனக்கு? ஐயோ சார், ஐயோ அப்பா, சும்மா நான் சொன்னேன் கேளு, தலையில இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, இவரோட விசரூபத்தை ஆத்திரம் வந்து அவ்வளவுதான். ஐயோ நிலைமை தெரியாம பேசாதியா? ஐயோ என்னையா அடிச்சிட்டல? இன்னைய ராத்திரி அவனு கடைசி ராத்திரி. ஐயோ ஐயோ அம்மா, அவன் திரும்பி போறப்போ இதான் உனக்கு கடைசி ராத்திரின்னு சொன்னானே, அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆனது இங்க சாவறதுக்கா? இதெல்லாம் காசியா ராமேஸ்வரமா? அடியே சுப்பு, கதவனெல்லாம் முடிக்கடி. ஐயா, யார் பண்ணி? நான் சின்ன சாரோட ஆளு. நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு பாத்து வர சொன்னாரு. சொன்னாரா? இருப்பீங்கல்ல? இருப்பப்பா. என்னங்க என்னங்க, நான் தண்ணி இறக்கிறப்ப என் தாலி தவறி கடத்த விழுந்துருச்சுங்க. தவறி விழுந்துருச்சா? அப்படின்னா நான் சாவறது நிச்சயம் தாம்மா. என்னடி இது கண்றாவி, முகத்துல போட்டு தலையில பூவும் எங்க? அது எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிட்டேங்க. மறந்து போயிட்டேங்கிறியடி முட்டா முட்டா. என் போட்டோல ஒட்டி வச்சிருக்கேடி. அப்படின்னா நீ கூட நான் செத்துருவேனே டிசைட் பண்ணிட்டியா? இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்து ஏன் பயப்படுறீங்க? கரெக்ட், டைமுக்கு ஞாபகப்படுத்தினேன். போலீஸ் ஆபீசர் நான் எதுக்கு பயப்படணும்? நோ, நெவர். கதவை திறந்து வைடி. எங்க ரிவால்வர்? யார் என்ன காப்பாத்தனது? இந்த பொண்ணு தாங்க. அஸ்வினி நீயா? ஆமா. இனிமே சின்னையனோட நிழல் கூட உங்க மேல படாம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். இனிமே ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன். தேங்க் யூ. வெல்கம். ஐயோ ஐயோ, அவனை நம்ப வைக்கிறதுக்கா அஸ்வினி கிட்ட எவ்வளவு தர்ம அடி வாங்கினு ஒருத்தர் கூட என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க சார். கண்ணா, டாடி வாங்கி தரேன்னு சொன்ன கிளர்க் போஸ்ட் விட உனக்கு மாமா கொடுத்திருக்கிற வாட்ச்மேன் போஸ்ட் சூப்பரா இருக்குடா. விடுவாய். தம்பி சின்னையன் சார். யாராவது தம்பி சின்னையன் சார்னு கூப்பிடுதா? நீயா மறுபடியும் நடிக்க வந்திருக்கியா? அப்படி சொல்லாதீங்க. உங்க பிரதாபத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு. நான் நம்ப மாட்டேன், நீ என்ன அடிக்கதான் வந்திருக்க. அது எடுத்துக்க இல்ல யானையோட துதிக்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கேள்வி பாருங்க, அதனாலதான் விலங்கு மாட்டி கொண்டாந்துருக்கேன். உங்களை பங்கனுக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கேன் சார்தா. அப்படின்னா என்ன பப்ளிக்ல வச்சு உதைக்கிறதுக்கா? இல்ல மாமா, ரிப்பன் கட் பண்றதுக்கு. என்னத்த ரிப்பன் கட் பண்றது? நீ பாக்கெட்ட கட் பண்ற மாதிரியா? நான் செத்தாலும் வரமாட்டேன். என்னங்க என்னங்க, உங்களை மதிச்சு ரிப்பன் கட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, போய் கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஜடப்பட்டு கட்டிக்கிறேன், போங்க போங்க. அம்மா என்ன ஓபனிங்? கோழி பண்ண ஓபனிங். கோழி பண்ண ஓபனிங்கா? இங்க பாருங்க, இந்த ஓபனிங் எனக்கு புதுசுதான். இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டேன் எத்தனை தடவை ஆனாலும். என்னது கோழி பண்ண ஓபனிங் சொல்லிட்டு ஃபேக்டரி கூட்டு வந்திருக்கீங்க? உன் கையில எதை ஓபன் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். போடா தடியா. எங்க அண்ணன் முன்ன ஃபேக்டரி இது. இந்த ரிப்பனை நான் கட் பண்ணா எங்க அண்ணன் என் கழுத்தை கட் பண்ணுவாரு. நீ கட் பண்ணலனா உன் கழுத்தை நாங்க கட் பண்ணுவோம். இது கட் பண்ணா இந்த மாலை ஹெட் எல்லாம் தருவீங்களா? போட்டோ எடுத்து மாலை போடுறேன், கட் பண்ணு. பண்ணிட போடுங்க.
மரியாதையா தேங்காய உடைக்க போறியா இல்லையா? நான் உடைக்க மாட்டேன். நீ உடைக்க மாட்டேன்னா நாங்க எல்லாரும் மண்டையை பொளந்துருவோம். அம்மாமா, அஸ்வினி அக்கா என்ன செஞ்சு தெரியுமா? என்ன செஞ்சா? இத்தனை நாள் ஓபன் பண்ண விடாம இருந்த ஃபேக்டரிய சின்ன மாமா கையாலே ஓபன் பண்ண வச்சிருச்சு. ஐயோ, அவங்களோட போய் மோதனாளா? மோதனா என்ன? உடனே தேங்காய் எண்ணெய் பக்கத்துல இருந்து உடைச்சு வச்சிருச்சு. ஜனங்க எல்லாரும் ஒரே கிளாப்ஸ் பிசினஸ். அவளை பத்தி இந்த பெத்தவருக்கு தெரியும். கலெக்டரா வந்து மட்டும் இதை விட என்ன செய்ய போகுது? இல்ல கையோட திருஷ்டி கறிக்க வேண்டாம். ஆமாப்பா, ஓடு ஓடு ஓடு, அப்படியே வெளியே போயிடு. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளார காலை வைக்காத. கத்திய காமிச்சு ரிபனை கட் பண்ண வைக்கிறது பெரிய விஷயமா? பக்கத்து ஊர்ல கூட ஒரு ரவுடி இருக்கான், ஆறு மர்டர் செஞ்சிருக்கான் இது வரைக்கும். அந்த மாதிரி ரவுடி ஆட்டமா வளர்த்தார் ஐயா நம்ம அஸ்வினிய. நம்ம கௌரவத்தை குறைக்கிற வேலை செஞ்சது இல்லாம அது என்னடா இந்த இருக்கிற பக்கத்து ஊர் ரவுடியும் என் பொண்ணும் ஒண்ணு நான் நினைச்ச ஃபேக்டரி ரிப்பனை கட் பண்ண வைக்கிறது இந்த ரவுடியால முடியுமா இல்ல ஒன்னால தான் முடியுமா? என் பொண்ணை பத்தி வாய திறந்த தொலைச்சு விடுவேன். சூடு தணிஞ்சு போச்சா? கல்லு ஐசாட்டம் கரையுது. என்ன தைரியம் டி உனக்கு? என் தம்பிய மிரட்டி பயமுறுத்தி ஃபேக்டரி ஓபன் பண்ண வச்சியா? ஏண்டி கடைசி ரீல ஹீரோ சொல்ற மாதிரி சொல்றியா? ஞாபகம் வச்சுக்க, நீ ஆப்டரால் ஒரு பொண்ணுடி. நான் பொண்ணுதான், ஆனா யமனியே நடுங்க வைக்கிற ஆதி சக்திடா. ஓ முகரையில கரிய தடவி ஓ கழுத்துல இந்த ரிப்பனை கட்டுறதுக்காக வந்த. ஏண்டி சிவப்பு ரிப்பனை மாட்டி என்ன ரெவல்யூஷனுக்கு திருப்பி விடுறியா? சரிடி பாத்துக்க, இந்த ஊரையே ரத்த வெள்ளமாக்குறேன். ஏய் பீமா, ஏய் கல்லே கால அறுத்துக்கிட்டு வரது அது முட்டிடுண்டா. Oh!
என்னங்க என்னங்க சுந்தரராமூர் சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க பொண்ண மாடு முட்டிடுச்சு. ஐயோ, அவ்வளவு ஸ்பீடா போன, திரும்பி வந்துட்டிய? கண்ணு குட்டி செத்து போயிட்டாலும் அதோட தோலால பொம்மை செஞ்சு தாய்ப்பசு பாக்குற மாதிரி அது கண்ணு முன்னால வைப்பாங்க. பெத்த பொண்ணு உயிரோட என் கண்ணு முன்னால இருந்தும் பார்க்க முடியாம செஞ்சுட்டீங்க. அப்ப சாமோட போராடிக்கிட்டு இருக்கிறப்ப கூட போய் பார்க்கலாம். நான் ஒரு தாயே இல்லைங்க. அஸ்வதி வந்துட்டேம்மா, வந்துட்டேன். அம்மா, நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன். அவசரப்பட்டுட்டியம்மா? பரவாயில்லம்மா, நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். சார் வாங்க. நீங்க கண்ணையனோட ஆளுங்களுக்கு கொடுத்த கடனோட ரசீது, இத நான் தான் மறைச்சு வச்சேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு அநியாயம் பண்ணிட்டேன். பணத்தை விட மனுஷனுக்கு மனிதாக மனதான் முக்கியம்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நாளையிலிருந்து நீங்க ஆபீஸ்க்கு வரேன். நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேங்க? ஆ, வீட்டில் ராஜேஸ்வரி காணும். அதான் குங்குமத்துக்கு போய் கோவில் எடுத்துட்டு, இல்லை இல்லை, கோவிலுக்கு போய் குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். உங்க பொண்ணுக்கா? எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ராஜேஸ்வரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்னோட நீதி நேர்மையால தான் என்ன விட்டு போன உத்தியோகம் திரும்பி வந்துச்சு. யாருடைய தய தாட்சண்யமும் எனக்கு தேவையில்லை. ஏமா, உங்க அப்பா இப்ப உன்னால தானே வேலைக்கு போறாரு, அந்த விஷயத்தை சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம். இத்தனை நாள் கழிச்சு அவர் முகத்துல இன்னைக்குதான் நான் சந்தோஷத்தை பாக்குறேன். ரவுடிங்க எலும்பையும் ஃபேக்டரியோட கதவையும் பொலிகால கொம்பையும் ஆபீசர் கழுத்தையும் முறிச்சிருக்காள்னா அவ சாமான்யமான ஆள் இல்ல. ஆமா, அவ ஒரு பெரிய 420 420 840 ஏதா இருந்தா என்ன? இன்னையிலிருந்து அவ எங்க போறா, எவன் கூட பேசுறா, என்ன செய்யறாங்கறத நோட் பண்ணு. அண்ணே, என்னடா பாம்பா? இல்லண்ணே, உங்க பாதத்து மண்ணு கொஞ்சம் என் தலையிலயும் மிச்சத்தவ வாயிலையும் போடுறேன். ரெண்டு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன இந்த சின்ன நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் இருங்க, அவன ஒரு வழி பண்ற. மாமா, உங்க கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன். நான் இப்ப போற இடத்த யார்கிட்ட சொல்லிடாதீங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சிபா கச்சல். எஸ் மிஸ் லெகர் பெப்சி, நம்ம ப்ளூ பாக்ஸ் ஆபரேஷன் எது வரைக்கும் வந்திருக்கு? ஓவர். மிஷன் சக்சஸ்ஃபுல்.
கங்கிராட்ஸ், நீ ஒரு சிபிஐ ஆபீசர்னு உங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதபடி ஒரு 420 ரொம்ப அற்புதமா நடிச்சே. உன் பெருமையை பத்தி சன் டிவில கூட போட்டு காட்டினாங்க. தேங்க் யூ யுவர் ஹானர். ஆமா, நீ இன்னும் வந்த வேலையை ஆரம்பிக்கவே இல்லையே. அந்த கண்ணையே சின்னையேங்கிற அயோக்கியங்களை நம்ம ப்ளூ பாக்ஸ் ஆபரேஷன் செக்ஷன் சி யூகேஜி பிரகாரம் கைது செஞ்சு தலா 833 அதாவது 1660 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி தரணும். இது ரொம்ப ஓவர். ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. ஓவர். நீங்க அந்த கண்ணையனை என்ன வேணாலும் திட்டுங்க, அவன் ஒரு அயோக்கியன், கொலகாரன். ஆனா அவன் தம்பி சின்னையே விபீஷணம் மாதிரி அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த கண்ணைய ஆடாத ஆட்ட ஆடுறான். அவர் ஆஸ்திய இவ அனுபவிக்கிறான். நாளைக்கே நாம கண்ணையனை கைது செஞ்சு உள்ள தள்ளிட்டா இந்த ஊருக்கு அடுத்த பிரசிடென்ட் யாரு? வேற யாரு? சின்னையன் தான். ஓவர். நோ, நாட் ஓவர். முதல்ல சின்னையன் தனக்கும் அந்த கண்ணையனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும். அப்ப கண்ணைய மட்டும் கைதாவா, சின்னையன் பிரசிடென்ட் ஆவா. இப்ப ஓவர். இப்பதான் நிஜமா ஓவர். என்னங்க, எப்ப பார்த்தாலும் அண்ணன் ஒரு கோயில்ல அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? பாய மூடுறி, அவன் அண்ணனா? காட்டு குரங்கு. ஆ ஆ, தம்பி பசிக்குதுரா? என்னடா அது, என்ன விட்டுட்டு தனியா சாப்பிடுற? இனி நான் பன்னியோட தின்றதா இல்ல? ஏண்டா இப்படி பண்ற? உனக்கு என்ன கேடு வந்துச்சு? நான் உட்கார்ற சேல கால் வைக்கிறிய? சந்தோஷப்பட, உன்னை என் காலை பிடிக்க சொல்லிய. இவனை வெறிநாய் கடிச்சிருச்சா? வாய் தர. பரவாயில்ல, மருந்து கொடுக்கணுங்கிற ஞாபகம் வந்து இருக்க. இது மருந்து இல்ல, பெனாயில். ஏய், இன்னையோட இந்த வேலையை முடிச்சிட்டு நாளையில இருந்து அறுவடை வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அறுவடை பண்ணாம டிராக்டர் விட்டு உழுங்க. வேணும்னா அதுல கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்னடா, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? ஆசில உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ எனக்கு அவ்வளவு இருக்கு. ஏய், உன் நேரம் நல்லா இல்ல, உனக்கு போற காலம் வந்துருச்சு. எனக்கு போற காலம் வரல, அந்த ப்ளூ பாக்ஸ் காரனால உனக்கு தான் வந்துருச்சு. செருப்பால யார் முன்னாடி எப்படி என்ன பேசுறங்கறத தெரிஞ்சுதான் பேசுறியாடா? தெரிஞ்சுதான் பேசுறேன்டா. உன் வாயால என்ன டாங்கிறியா? ஆமாண்டா, என்ன செய்வேடா? அடிப்பியாடா? அட்ரா அட்ரா, அடிச்சிட்டா. ஒரு நிமிஷம். என்ன, நீ என்ன கையால் அடிச்சல? நான் உன்னை செருப்பால அடிச்சிட்டேன். இதோட இது முடியலடா டேய். நீ டகுல் அடிக்கிற உன் அப்பாட்டிய கூட விட மாட்டான். ஹே, கொக்கோலா கொக்கோலா, புல்புல் பெண்ணே வாடி கண்ணே, போலே 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 போலே, கூட்டாளி இங்கே நானே, கோழி பந்தயம் பை கௌவாடி, போலே 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 போலே. மூணோடு ரெண்டும் சேர்ந்தா மொத்தம் அஞ்சி, மொத்தம் அஞ்சி.
கதை எழுதிட்டாரு. எல்ஐசி பில்டிங் தாரு, மவுண்ட் ரோட்டை எழுதிட்டாரு. ஹோட்டல் வாங்கி தாரேண்டி, எல்லாமே பெருசா பார்த்து அவனை காத்தில் நானே தாரே. கூட்டாளி இங்கே நானே, கோழி பந்தயம் வைப்போம் பாட்டி. கொலு கொலே 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 கொலை. நூலோடு ரெண்டு சேர்ந்தா மொத்தம் அஞ்சு முத்தம் அஞ்சு. ஒரு செருப்பாளி ஊர்ல உள்ளவங்க யார செருப்பால் அடிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், எங்க அண்ணன் செய்யற வேலைக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. அந்த மனுஷன் செய்யறதுல அயோக்கியத்தனமான வேலை, நான் செய்யறதுலாம் புண்ணியமான வேலை. பாவப்பட்ட ஏழைங்கிட்ட கொள்ளையடிச்சு வாங்கின நிலத்தோட பாண்டு பத்திரம் இது. இந்த விஷயத்த உடனே ப்ளூ பாக்ஸ் சிபாக்கா ஜெல்லுக்கு தெரிவிச்சு அந்த கண்ணையனை அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த சின்னையனை பிரசென்ட் ஆகுங்க. இந்த பத்திரங்கள் அதுக்கு பத்தாதியா என்ன? அப்படின்னா என் அண்ணன் தான் சொந்த லாரியில நடு ராத்திரியில ஸ்மக்லிங் பண்றதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தந்தா பத்தாதா? அது போதியா? ஆனா நான் ஓம் பேச்ச நம்பி உங்க அண்ணனை கைது செஞ்சதுக்கு அப்புறம் நீ பயந்து போய் பின் வாங்கிட்ட. பெரிய ஆளுங்க, அவனை உதச்சு உள்ள தள்ளதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? அவன் லெஃப்ட். அப்படி சொல்லு. வேண்டாம்யா, அந்த வார்த்தையை சொல்ல சொல்லுவாங்க. என் லெஃப்ட் சொல்லு. ஒரு தடவை இல்ல, நூறு தடவை சொல்லுவேன். வேண்டாம்யா, சொன்னா கேளு, அந்த வார்த்தையை சொல்லாதயா. அம்மா, ஐயோ ஐயோ, வேணாம், அடிக்காத அடிக்காத. அம்மா அம்மா, நில்ல என்ன அழிக்கலாம்? சிபாகா ஜெல் சாரு, இப்ப உனக்கு புரிஞ்சுதா போ மாமனோட பாசம் என்னன்னு? கொஞ்சம் சும்மா இரு. அட, இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? இவர் ப்ளூ பாக்ஸ் சேர்ந்த சிபாகா ஜெல் சாரு. சிபாகா ஜெல் எல்லாம் ஒன்ன மாதிரி ஜொல்லும் இல்ல. இந்த பொண்ணு 420 இருந்தப்ப அவன் 421. வந்துட்டா ஷாம்லா, சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. நீயா, நீயா எங்க வீட்டுக்கு வந்த? எனக்கு உனக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, உன் வீட்லயே செட்டில் ஆயிலான்னு வந்தேன். ஐயோ, தயவு செஞ்சு போயிடுமா, என் பொண்டாட்டி வர டைம் ஆயிடுச்சு. இல்லடா, உனக்கு போற டைம் வந்துருச்சு. சாரி, என்னால உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். என்ன அடிக்க வேண்டாம், இந்த ஏரியால நான் ஒரு டீசன்ட் டாக்டர். அதனாலதான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு வந்தோம். எதுக்கு? அடிக்கடி படாது, கொஞ்சம் கூட வலிக்காது, ரத்தம் வழியாது, நீ ஜாலியா செத்து போயிடு. வேண்டாம், இன்ஜெக்ஷன் வேண்டாம், வேணா ஒரு அடி அடிச்சிரு.
இந்த பெல்டால அடிச்சுக்க. ஒன்னு ரெண்டு என்ன ராஜேஸ்வரி? ஒன்னு ரெண்டு மூணு. ஐயோ, நீ இவ்வளவு அடிச்சுக்கிட்டு ரத்தம் வரவே இல்லையே. I'm sorry doctor. It's okay. தலையை செவத்துல இடிச்சுக்க. இடிச்சுக்கடா. பேண்டேஜ் போட்டுக்கிட்டு வா. உன்கிட்ட ஒரு வேலை இருக்கு. உனக்கு கேள்வி பதில் படிக்கிறத தவிர வேற வேலையே இல்லையா? முதல் கேள்விய படிங்கப்பா. ஓர் அபாக்கியவதி ஊரு பேரு எழுதல. நான் ஒருத்தர காதலிச்சேன். முதல்ல எங்க கண்ணும் கண்ணும் சந்திச்சது, அதுக்கப்புறம் கைகள் சந்திச்சது, கட்டி பிடிச்சது, ரெண்டு டூயட் கூட பாடினோம், ஒரு மோகனமான ராத்திரில மழையில மாட்டிக்கிட்டோம், விதி ஜெயிச்சது, நாங்க தோத்து போயிட்டோம், சரியா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வாந்தி வந்தது. இதை என்னன்னு சொல்றது? இதுக்கு வாரப்பத்திரிக்கை பதில் சொல்ல வேண்டியதில்ல, நானே சொல்றேன். அந்த பொண்ணு கர்ப்பம். புடி. கங்க்ராட்ஸ் பா. எதுக்கு? நீங்க தாத்தாவுக்கு போறீங்கல்ல. அப்படின்னா? நான் தாயாக்க போறேன்பா. வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதனா இப்படி ஒரு வேலையை செஞ்சங்கறத நீ நம்புறியா மாமா? முன்னாடியே சொன்னேன்ல, இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு. இவர் மானம் போனா போகட்டும், வாங்க நம்ம போலாம். போறது அவமானம்ல, நம்ம மானம் தள்ளி. நீ ஏண்டா அன்னைக்கு ராத்திரி கரண்ட் போகல? போச்சு. அதுக்கு என்ன? அப்ப நீங்க ரெண்டு பேரும் டூயட் பாடல? பாடணும். அதுக்கு என்ன? அந்த பாட்டுல உங்களோட கண்ணு புடலங்க சந்திக்கல? சந்திச்ச என்ன? வேற என்ன? நிறுத்து, ரொம்ப கத்தாத. நெக்ஸ்ட் டயலாக் டாக்டர் சார் நீங்க இப்ப சொல்லுங்க. சின்ன வயசுல முதுகெலும்புல அடிபட்ட காரணத்தால மோகனால தாம்பத்திய வாழ்க்கை நடத்த முடியாது சார். ஆமா மாமா, சின்ன வயசுல காத்தாடி பிடிக்க மரத்துல என்னப்பா வழிக்கு விழுந்துட்டேன். டேய், வழிக்கு விழுந்து என் பொண்ணுடா. இந்த டாக்டர் சொல்றது நம்ப மாட்டேன், இவன் சொல்றதுல பொய். அப்ப என் அக்கா விஷயம் மட்டும்? அது வேற, இது வேறடா. எது வேற எது வேற இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் பொண்ணு வயிற்று வளர கருவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. மோசம் மோசம். என்ன வேடிக்கை பாத்தியா மாமா? அப்ப என் அக்காவுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் உன் பொண்ணுக்கும் இப்ப நடந்திருக்கு. அதை விட வேடிக்கை என்னன்னா ரெண்டுத்துக்கும் இந்த டாக்டர் தான் சாட்சி. அண்ணா, நீ என்ன மன்னிக்கலன்னு சொன்ன உன் கால தலையை மோதி உடச்சிட்டு செத்து போயிடுவேன். இல்ல 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 இல்ல, என் கால் போயிடும். எனக்கு தெரியும் உன் கால பிடிச்சா என்ன மனசுல வச்சுக்குவேன். ஆனா என் பொண்ணு வயித்துல வச்சிருக்கிறதுன்னு யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? வயித்துல வச்சிருக்கலாம். ஆமா, என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா. இத முன்னாடி யோசனை செஞ்சு எல்லாம் ஏற்பாட்டை செஞ்சு வச்சுட்டேன்டா. புரோகிதருக்கு சொல்லி அனுப்பு. ஐயோ, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானே. கல்யாணம் அவனுக்கு இல்ல, என் மகனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம். அண்ணா, உறவு முறைய மாத்திரியா? அண்ணன் தம்பிங்க எப்படி சம்பந்தி ஆகுறது? சரி பய மூடு. இந்த அறிவு கட்டத்தனம் தான் வேணாம்னு சொல்றது. ரெண்டு நல்ல சம்பந்தம் பாத்திருக்கேன், ஒரே லக்னத்துல ரெண்டு கல்யாணத்தை முடிக்க போறேன். மாமு மச்ச தகரா இருக்கு மத்தியில என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு நான் விட மாட்டேன். எப்படி எங்க அண்ணன் கால்ல விழுந்தாவது? அவளுக்கு வேண்டியது நான் அவன் கால்ல விழுணுங்கிறது தான், நீ இல்ல. என் பொண்ணுக்காக என் சுயமரியாதையை கூட அடகு வைக்க நான் தயாரா இருக்கேன். தாம்பூலத்தை மாத்திக்கங்க அண்ணா. சிவபூஜையில ஏதோ கரடி நுழைஞ்ச மாதிரி தாம்பூலம் மாத்திர சமயத்துல இந்த ஆள் வந்து நிக்கிறானே. அழைப்பு இல்லாத விருந்துக்கு போறத நாம அவமரியாதை நினைப்போம், ஆனா அவருக்கு அது அல்வா திங்கிற மாதிரி. மாப்பிள, கொஞ்சம் வரியா? வர மாப்பிள. இந்த சுபகாரியத்தை நிறுத்துறதுக்கோ உங்கள்கிட்ட தகராறு பண்றதுக்கோ நான் இங்க வரல. என் பொண்ண மனப்பூர்வமா விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன். அவ தப்பு பண்ணிதானே வச்சுக்க, அவளை அடி திட்டு கொல்லு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவ இருக்கிறப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது நியாயம் இல்ல. ஏயா, லவ் பண்ணி என் தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் எங்க போச்சு இந்த நியாயம்? பினாமியா எங்க அக்கா பேர்ல அந்த ஆஸ்தியை தட்டிக்கிட்டு பாவப்பட்ட ஏழைங்களுக்கு பிரிச்சு கொடுத்து பேர் வாங்கினப்ப எங்க போச்சு இந்த நியாயம்? என்ன இருந்தாலும் என் தங்கச்சி புருஷனாச்சே, முகூர்த்த டைமுக்கு வந்துட்டேன். ரெண்டு அக்ஷதையை போடு மாப்பிள. வணக்கம். என்ன பழி வாங்கணுங்கிற வேகத்துல உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண போறீங்கடா. அவனுக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படின்னு நீ நம்பின? நம்பி மோசம் போயிட்டேன். உன் செல்ல மகளை கலெக்டர் ஆக்கிறதுக்காக என் கையில ஒப்படைச்சேன். ஆனா நான் என் கையால அவ தலையெழுத்த மாத்தி 420 ஆக்கிட்டேன். இதுக்குதான் இந்த புத்தல் தந்து பார்த்து மயங்கிதான் இவரை நாங்க மாப்பிள்ளை ஆக்கிக்க போறோம். நீ என் பொண்ண 420 ஆக்கினியா? மோசம் மோசம். எனக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு? கனவுல கூட உனக்கு நான் தீங்கு செய்யலையே. நம்ப வச்சு என் பொண்ணுக்கு அடக்கலம் கொடுத்து எதுக்குடா என் குடும்பத்தை நடுத்தர கொண்டாந்த? எதுக்கா சிரிக்கிறப்ப நடுத்தரா?
சிரிக்காத சிரிக்காத வேண்டாம் சிரிக்காத திருத்த பொண்ணுடுவாங்க கொண்டு விடுவான்டா நிஜமாவே கொண்டு விடுவேன் கொண்டு விடுவேன் செத்துட்டியா ஐயோ டேய் செத்து போயிட்டான் ஐயோ என்ன அப்படி சொல்ற நீ தானே கழுத்து பிடிச்ச அமைக்கிற அண்ணா போலீஸுக்கு போன் பண்ணிட்ட போலீஸ் கூப்பிட நீ தான் கொலை பண்ண கூப்பிடுச்சு நீ தான் கொலை பண்ண ஐயோ கொண்டுட்டானே ஐயோ மாப்பிள்ள எப்படி என் ராஜதந்திரம் ஹலோ இது அரசியல் தந்திரம் நான் தான் அவனை கொலை செஞ்சேன் மகாலட்சுமி அவன் உயிரோட இருக்கக்கூடாது பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண அயோக்கியர உயிரோட விடவும் கூடாது அதனால்தான் உண்மை என்னன்னு தெரியாம என் செயலாலும் வார்த்தையாலும் உதைக்கிறப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உன் ஆவேசத்தோட அர்த்தம் என்னன்னு இப்பதாமா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால்தான் அந்த சண்டாளனை கழுத்து நெரிச்ச கொண்டுட்டேன் இல்லைங்க ஐயா அவனை நீங்க கொலை பண்ணல அந்த கண்ணையன் தான் அவனை கொண்டுட்டு அந்த பழிய உங்க மேல போட்டுட்டான் உங்களை குற்றவாளியாக்கிட்டு பையனு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அஸ்வினி இந்த கிராமத்து ஜனங்களுக்காக எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன் உன்ன பெத்த அப்பனா இல்ல பெத்த அப்பனா இல்ல இந்த ஊர் ஜனங்கள்ல ஒருத்தனா கேட்கிறேன் ராஜேஸ்வரி வாழ்க்கையை காப்பாத்து தாய் அந்த கல்யாணம் நடக்காது நடக்க விட மாட்டேன் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு உன்னை சீக்கிரம் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் ஜீப்ல ஏறு எனக்கு 1 hour டைம் கொடுங்க சார் உன்னை இதுவரைக்கும் விட்டு வச்சதுக்கே டிஐஜி சார் கோவப்படுறார் மரியாதையா வா என்ன நம்புங்க சார் சார் நான் போகலை நான் என் தங்கச்சி வாழ்க்கை நாசம் ஆயிடும் சார் உன் கதையை நம்ப நான் தயாரா இல்ல எங்க அக்கா விட்டுடுங்க எங்க அக்கா விட்டுடுங்க ப்ளீஸ் கிட்ட வந்து தொலைச்சிடுவேன் மரியாதை அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க இல்லனா அந்த பொண்ணை கொன்னுடுவேன் போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு கிட்ட வராதீங்க இவளை கொன்னுடுவேன் கொல்லு நிஜமா தான் சொல்றேன் கொல்லு கொன்னுடுவேன் கொல்லு கொன்னுடுவேன் கொல்லு சர்வமங்கள மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே த்ரயம்பகே உள்ள வர விட்டது இப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாது மாப்பிள்ள என் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை முதல்ல அறுத்துட்டு அப்புறம் அவன் கழுத்துல தாலி கட்டு அவசியம் ஏற்பட்ட உன் தாலியை எடுத்து அந்த தாலியை கட்ட வைப்பேன் தந்திரி என்னடா பாக்குறீங்க தாலியை பிடிக்கிட்டு வெளியே தொடுத்துங்க
எப்படியும் இங்கதான் வருவன் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் இவங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களை தீ குளிக்க விடாம தடுங்கப்பா, நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். வாய மூடுறா. என்னடி தீ குளிப்பேன்னு என்ன மிரட்டினா பயந்து போய் நான் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு நினைச்சியா? நீ ஒண்ணு அந்த வேலை செய்ய வேண்டாம், நானே உனக்கு நெருப்பு வச்சு அந்த அக்னி சாட்சியா இந்த கல்யாணத்தை பண்ணறேன். மரியாதையே இப்ப உங்க கையில இருக்கிற துப்பாக்கியை கீழே போடுங்க. கீழே போனா இவனை சுட்டு பொசுக்கிடுவேன். எங்க ஆள பணைய வச்சு ஒரு கிரிமினல தப்பிக்க வைக்கிறீங்களா? இவர் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே ரைட் ஹேண்ட்ரா. ஏய் ரைட் ஹேண்ட் அதிகமா பாராட்டாதீங்க சார், ப்ளீஸ் சார். பாராட்டுங்க சார், இவனுக்கு ஏன் பயப்படணும்? ஏ லெஃப்ட் சார் சார். ஐயோ புரிய மாட்டேங்குதே சார். வேணா சார் 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 சார். என்ன ஒரு தடவை ஆத்திரப்படு. முடியாது, பதவ வாங்கடா. அந்த அயோக்கிய விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். உன்ன பொண்ணா தாண்டி என்னடா அது? நான் அப்பன்டா. பயமுறா,
இத்தனை நாளா நீ எனக்கு அப்பங்கிறதால உன் வார்த்தையை வேதவாக்க நம்பி நாசமா போயிட்டடா. நீ எனக்கு அப்பன் இருந்தா நான் உனக்கு மகன் இல்லடா. இவன் தான் சந்திரசேகர் கொண்டம சார். வலது கை கூட இப்ப புட்டுக்கிட்டு போயிடுச்சுங்க. தப்பா பேசி இடது கையோட உதவியா ஏற்கனவே இழந்துட்ட. இப்ப என் வாழ்க்கை என்ன ஆகுறது ஐயா? எதையும் இளக்காரமா பேசக்கூடாதுங்க. பாடியில எந்த பாட்டு நான் கோஆபரேஷன் செஞ்சாலும் பொழப்பு என் கதை மாதிரி தான் ஆகும். ஐயோ வேண்டா, அடிக்காத அடிக்காத. கண்ணீர் விடாத. என் வேலை முடிஞ்சிருச்சு சார், போலாம். நான் ரெடி. உன் மேல ஒரு குற்றமும் இல்லம்மா. அங்க பாரு.